अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादमिल् पुरवर्दां वाळि ஏழ்பாருமொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து या या वृत्तिर्मनसि मम साजायतां संस्मृतिस्ते यो यो जल्पः स भवतु विभो नाम संकीर्तनं ते या या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् वरवरमुने सम्यगाराधनं ते திராவிட வேத சாகரம் என்று கொண்டாடப்பெறுகின்ற திருவாய்மொழி, அது அருளிச்செயலில் சாரம் என்று அருளி செய்திருக்கிறார் அழகமுடவாள பெருமாள் நாயனார். எம்பெருமானும் அதை ஆறாமற அமர்ந்து திருச்செவி சாத்துகிறான் என்று ஏற்கனவே தெரிவித்தேன். இன்னொரு விசேஷம், அதுக்கு ஐந்து வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பல பல கிரந்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் திருவாய்மொழியினுடைய பெருமையை சொல்லுகிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அடியனுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ திருவாய்மொழி என்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் ஆழ்வாருடைய அனுபவம் வேறு 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 விதமாக இருக்கிறது. இப்போ முதல் திருவாய்மொழியில் பரத்துவத்தை சொன்னார், உடனே அடுத்த திருவாய்மொழியில் உபதேசம் பண்ணினார் பஜனீயத்துவம்னு. அது ஏன் பரத்துவத்தை சொன்னவர் பஜனீயத்துவத்தை சொன்னார், அது பார்த்துட்டு வந்தோம் நம்ம, ஒன்று ஒன்றுக்கு சம்பந்தம். உடனே அடுத்த திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொன்னார், பஜனையை தெரிஞ்சவர் ஏன் சௌலபியம் சொன்னார், சௌலபியம் சொன்னவர் ஏன் தூது விட்டார், தூது விட்டவர் ஏன் ஓடத் தொடங்கினார் என்று. இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு பாவம், அதாவது நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மூடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆழ்வாருக்கு, அந்த மூட் நிறைய விதமாக இருக்குது. அதனால் ஒரு ஒரு திருவாய் மொழியில் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. சொல்கிற பொழுது இன்னும் சொல்ல போனால் ஒரு கதை போல் கூட இதை நாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆழ்வார் இருந்தார், உபதேசித்தார், அவர் இப்படி இருந்தார், அப்படி பண்ணினார், சம்சாரிகளுக்கு உபதேசித்தார், உபதேசித்த பொழுது சம்சாரிகளை அதை லட்சியமே பண்ணலை. உடனே சரி அவா எப்படியான போகட்டும், நாமாவது அனுபவிக்கப்பெற்றோமேனு திருப்பி சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார். அப்புறம் திடீர்னு சந்தோஷத்தை நாம் மாத்திரம் அனுபவிக்கிறோமே, இதுக்கு கூட உஷா துணை யாராவது இருக்காளான்னு பார்த்து மறுபடியும் அவளுக்கு உபதேசிக்கிறார் என்று இப்படியும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு தொடர்பு திருவாய்மொழிக்கு சொல்கிற மாதிரி திவ்ய பிரபந்தங்கள்லேயே மற்ற பிரபந்தங்களுக்கு சொல்ல முடியலை. அதனால் சில சமயம் அதெல்லாம் சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ விளக்கி சொல்கிறது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஷயமாகவே சொல்கிறேன், நான் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் அர்த்தம் சொல்கிறேன்னு ஆரம்பித்து தொலைக்காட்சியில் நித்தியம் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்த பொழுது பெரிய திருமொழி ஆரம்பித்தேன். பெரிய திருமொழின்னா என்ன, 1000 பாசுரம், 108 பதிகம், அதை சொல்ல ஆரம்பித்தா திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் வருது விஷயங்கள். எனக்கே சொல்கிறது கொஞ்சம் என்ன ஆகிடுது, கஷ்டமாக தான் இருந்தது. திருப்பி திருப்பி சொன்னதே என்ன, பின்னாடிகளில் வயலை பற்றி சோலையை பற்றி சொல்லுவார் திருமங்கி ஆழ்வார் நிறைய, அந்தந்த ஊரில் இப்படி இருந்தது அப்படி இருந்தது, மாடங்கள் இப்படி இருந்தது, வயல் இப்படி இருந்தது, தண்ணீர் இப்படி இருந்தது, இதெல்லாம் சொல்லும். முன்னடிகளில் ஏதோ எம்பெருமானுடைய ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ பரசுராமாவதாரம் ஏதோ ஒரு அவதாரம் அதை பற்றி சொல்லிட்டு வருவார், திருவிக்ரம அவதாரம், வாமனாவதாரம். ஆக முன்னடிகள் பூரா எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றி, பின்னடிகள் பூரா ஊரை பற்றி இன்னும் மாற்றி மாற்றி 108 பதிகத்திலையும் கிட்டத்தட்ட சொல்கிறேன் நான். 108 பதிகம் இல்லைன்னா கூட ஒரு 90 பதிகம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் மாறுறதுன்னு வச்சுப்போம். அதனால் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை சொன்னால் கேட்குறவாளுக்கும் கொஞ்சம் என்ன ஆகிடுறது, என்ன சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்காரோன்ற மாதிரி எண்ணம் ஏற்படலாம். ஆனால் திருவாய்மொழி அப்படி இல்லை. ஒரு ஒரு திருவாய்மொழியிலையும் புது புது அனுபவங்கள் ஆழ்வாருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ பாருங்கள், ஆழ்வாருக்கு துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்றது சாரசங்கிரகத்திலே அப்படின்னு அழகமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய கிரதத்தில் ஒரு சூத்திரம் அருளி செய்கிறார்.
அப்போ சொல்கிறது என்னன்னா, சாரசங்கிரகம் என்ன ஒரு கிரந்தத்தை பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்திருக்கிறார். அந்த சாரசங்கிரகத்திலே திருவாய்மொழியினுடைய 10 பத்துக்கள் துவயத்தினுடைய பதங்களை விவரிக்கின்றன. அவ்வளோதான் விஷயம். அது சாரசங்கிரகன்றது ரொம்ப சின்ன கிரந்தம். பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்த கிரந்தத்தில் அது ஒரு 2 பக்கம் வரும். அவ்வளோதான் சாரசங்கிரகம்ன்றது. அதனால் இங்கே என்ன பண்ணிட்டார் அழகு மணவாள மாமினிகள், இந்த வியாக்கியானத்தில் இந்த சாரசங்கிரகத்தை அப்படியே முழுக்க எழுதிட்டு என்ன புலலோகாச்சாரிய அருளி செய்திருக்கிறான்றத முழுக்க எழுதிட்டு என்று அருளி செய்தாரேன்னு அப்படியே எழுதிட்டார். அப்படின்னா பார்த்துங்க, அது எவ்வளோ சின்ன கிரந்தம்னுட்டு. அதில் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஒரு ஒரு சப்தத்துக்கும் ஸ்ரீமன்ன்றது முதல் பத்தினுடைய முதல் பத்தில் ஸ்ரீமன் என்கிற பதத்தை விவரிக்கிறார், 2ம் பத்தில் நாராயணான்ற பதத்தை விவரிக்கிறார், 3ம் பத்தில் சரணவு என்கிற பதத்தை விவரிக்கிறார், 4ம் பத்தில் சரணம் என்கிற பதத்தை விவரிக்கிறார், 5ம் பதத்தில் பிரபத்தியன்றத்தை விவரிக்கிறார். அதே மாதிரி ஸ்ரீமத்தே ஸ்ரீமத்தே நாராயண ஆய நமஹா என்ன அதை ஒரு 5ஆக பிரிக்கிறார் அத்தியம். இல்லை இந்த மாதிரிலாம் விவரித்து அழகாக பல விஷயங்களை காட்டியிருக்கார். 10 பத்தும் 10 திருவாய்மொழிகளை, அதாவது 10 பத்துக்களை அங்கே துவயத்தினுடைய சொற்களை விவரிக்கின்றன அப்படின்றது தான் சாரசங்கிரகத்தினுடைய விஷயம். அதில் அழிமணவாள பெருமாள் நாயனார் ஒரு வார்த்தை ஒன்று போட்டார். என்ன வார்த்தை போட்டார்னா, தீர்க்கசரணாகத்தின்னு ஒரு வார்த்தை போட்டார். திருவாய்மொழின்ற சொல்லால் சொல்லாமல் தீர்க்கசரணாகத்தின்னு சொன்னார். துவயார்த்தம் தீர்க்கசரணாகத்தி என்றது, அதாவது துவயார்த்தம் திருவாய்மொழி என்றதுன்னு தான் சொல்லணும் நாயனார். ஆனால் நாயனார் என்ன சொல்லிட்டார், துவயார்த்தம் தீர்க்கசரணாகத்தி என்கிறது சாரசங்கிரகத்திலே. என்ன தீர்க்கசரணாகத்தி என்ன ஏன் அதுக்கு பேர் அப்படின்னு கேட்டால், தீர்க்க சிந்தையந்தியான ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தமாகினாலே அது தீர்க்க சரணாகதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினார். அது என்னது தீர்க்க சிந்தையந்தி அப்படின்னா, அதுக்கு அடுத்தது விவரணம் சொல்லணும். என்னென்னா சிந்தையந்தின்னு ஒருத்தி, அவளை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பா, தெரிஞ்சிருக்கோம் அவளுடைய சரித்திரம். சிந்தையந்தி கிள கோப கன்யகா அப்படின்னு ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் அவளுக்கு சிந்தையந்தின்னு அவளுக்கு பேர் இல்லை. சிந்தையந்தின்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம், எப்பொழுதும் எம்பெருமானை சிந்தித்து கொண்டிருப்பவளானா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சிந்தையந்தி ஜெகத் சூத்திம் அப்படின்னு போகிறது, எப்பொழுதும் எம்பெருமானை சிந்தித்து கொண்டிருப்பவளானான்னு தான் அது. அது அது அப்படியே பேரே வச்சுட்டாது. அது நம்ம வைஜெயந்தி மாதிரி சிந்தையந்தின்னு இவ பேர் வச்சுட்டா, உண்மையாக சிந்தையந்தின்றது கோபிகையினுடைய பேர் இல்லை. சிந்தித்து கொண்டிருந்தாள் என்கிறது தான் அந்த சப்தத்துக்கு அர்த்தம். அது ஆனால் ஆச்சாரியாள் பேர் சொல்லச்சு சிந்தையந்தின்னு சொல்லிட்டா அவளை. சரி, அந்த கோபிகை எப்போவும் கண்ணனையே சிந்திச்சுட்டுருந்தான். அப்படி சிந்திச்சின்றதவளுக்கு திடீரென்னு ஒரு நாள் கண்ணனுடைய குழலோசை கேட்கறது. அந்த குழலோசையை கேட்ட உடனே அந்த குழலோசை இருக்க அந்த ஆனந்தம் அவளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே, கண்ணனுடைய குழலோசையை கேட்டால் கண்ணன் வந்துட்டான்னு நினச்ச உடனே அவளுக்கு அவ்வளோ ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு உடனே போகணும் அப்படின்னு நினச்சி புறப்பட்டா என்ன ஆச்சு, போக முடியாதபடிக்கு வாசலில் அவளுடைய பெரியவாளெல்லாம் உட்காண்டிருக்கா, ஆற்று பெரியவாளெல்லாம் உட்காண்டிருக்கா, அவளை தாண்டி போக முடியாது. கோபிகைக்கு கோபிகைகளுக்கு சில பேர் அவள் என்ன பண்ணுறாள், எங்கும் காவலம் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே என்ன பெரியாழ்வார் என்ன சொல்கிறார், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்களுதோ ஓர் அற்புதங்கேளீர், தூ வலம்புரியருடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே. அவர் குழலோசை கேட்ட உடனே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதூகலிப்பா, அத்தனை பேரும் சந்தோஷத்தோடு ஓடி வந்தார், காவலம் கடந்துன்னார். அதை பற்றி லட்சியமே பண்ணலை வந்துட்டான். அதை வைத்து தான் பட்டர் கூட வேற ஒரு விஷயம் சொன்னார். இப்போ சிந்தையந்தின்றவளை ரொம்ப வசத்தியாக காட்டுறா, அது என்னன்றதை சொல்லிட்டு மேலே பட்டர் என்ன சொன்னார்ன்னு சொல்கிறேன். அவர் சிந்தையந்தி என்ன பண்ணினா, இந்த கண்ணனுடைய குழலோசையை கேட்டு ஆனந்தத்தை அனுபவித்தவள் வெளியில் போகணும், கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு பாரித்தாள். வாசலில் எல்லாரும் இவா நின்றுட்டு இருந்த உடனே உட்காண்டு இருக்கிறவளும் அவளை தாண்டி எப்படி போகிறது அவள் வெய்ய போகிறாளேன்ற பயத்தில் அவள் போகவே இல்லை. அது கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலேன்ற துக்கத்தை அவள் அனுபவித்தாள். ஒரே க்ஷணத்தில் எல்லா சுகமும் அனுபவித்தாள் குழலோசை கேட்டபடினாலே. ஒரே க்ஷணத்தில் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையேன்றதுனால ஏற்பட்ட துக்கத்தினால மொத்த பாப பலனையும் அனுபவிச்சிட்டாலும் அந்த துக்கம் அவ்வளவு அதிகம்ன்றதுக்காக சொல்கிற. நம்ம சரீரம் எதனால் தரிச்சிருக்கு தெரியுமோ, நாம் ஏற்கனவே பண்ணின புண்ணிய பாப்பங்கள்னால தான் தரிச்சிருக்கு. புண்ணியத்தை அனுபவிக்கணும், பாப்பத்தையும் அனுபவிக்கணும். இந்த புண்ணிய பாபங்கள் தீர்ந்து போயிடுத்துனா அடுத்த நிமிஷம் இந்த சரீரம் கழ விழுந்துடும். அந்த புண்ணிய பாபத்துக்காகத்தான் இந்த சரீரம் இருக்குது.
புண்ணிய பாபம்ன்றது இந்த சரீரத்தை நிக்க வைக்கிறது. கரண்ட் இருக்கிற வரைக்கும் லைட் எரியறதுன்றால அந்த மாதிரி தான், ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸுன்னு ரெண்டு ஒயர் வச்சுருக்கா இல்லையா, ஒன்று புண்ணியம் ஒன்று பாப்போன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த கரண்ட்டு பாஞ்சா தான் லைட் எரியும். அந்த கரண்ட்டு பாயலைன்னா அடுத்த நிமிஷம் பட்டுன்னு நின்று போய்டுறதோ இல்லையோ, அந்த மாதிரி சரீரம் பட்டுன்னு விழுந்துடும் கீழே. இப்போ புண்ணியம் அவளுக்கு அது, அதில் பிராரப்த புண்ணிய பாபம்னு சொல்கிறோம். இந்த சரீரத்துக்கு உண்டானது, இந்த சரீரத்துக்கு உண்டான பிராரப்த புண்ணிய பாபங்களை மட்டும் நாம் அனுபவிக்கணும். அந்த பிராரப்தம் கழிஞ்சு கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துடும் சரீரம். அப்புறம் அடுத்த பிராரப்தத்துக்கு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். என்ன சொல்லிட்டான் பிரபன்னாதிகாரிகளுக்கு, இந்த பிராரப்தம் இந்த சரீரத்துக்கு உண்டான பிராரப்தத்தோடு சரி, மேற்கொண்டு பிராரப்தம் இருந்தாலும் கழிச்சு விட்றான் பகவான், அதை கணக்கிலேயே வைக்கிறதில்ல, நேரம் மோட்சத்துக்கு போகிறோன்னு சொல்கிறான். அது தனி விஷயம். இப்போ இந்த சிந்தையந்திக்கு என்ன ஆச்சு, ஏக க்ஷணத்தில் அவள் சுகத்தினுடைய எல்லையையும் ஏக க்ஷணத்தில் துக்கத்தினுடைய எல்லையையும் அவள் அனுபவித்து விட்டபடினாலே அந்த சரீரத்துக்கு உண்டான பிராரப்தம் முழுக்க கழிஞ்சு போயிடுச்சு அவளுக்கு. ஒரே க்ஷணத்தில், ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிடுதுன்னா, உடனே நிருச்சுவாசகதா அப்படியே பிராணம் நின்று போயிடுத்து அவள் போய் சேர்ந்துட்டான், அவ்வளோதான். இதுதான் சரித்திரம் அவளுக்கு. சிந்தையந்தி ஒரு க்ஷணத்தில் பிராணம் போயிடுச்சு சிந்தையந்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா, அவளுக்கு சிந்தையந்தின்னு பேர். நம்மாழ்வாருக்கு என்னன்னா, சுகமும் துக்கம் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. திடீர்னு சந்தோஷத்தில் பாசுரம் பாடினார், யான் ஒரு குறைவிலனே யான் ஒரு முட்டிலனே அப்படின்னு மூணாம் பத்தினுடைய கடைசியில் பாடினாரா இல்லையா, அவ்வளோ சந்தோஷம் ஆழ்வாருக்கு. உடனே அடுத்த இதுலேயே வந்து துக்கம் அப்படின்னா என்ன ஆச்சு, அந்த சிந்தையந்திக்கு உடனே முடிஞ்சு போயிடுத்து, ஆழ்வாருக்கு உடனே முடியலை. இவரை வச்சு எம்பெருமான் இன்னும் பாடல் பாசுரங்கள் உலகத்திற்கு வர வேணும், அதனால் ஜனங்களெல்லாம் அந்த பாசுரங்களை கொண்டு எல்லாரும் அனுபவிக்கணும்னு அவன் நினைத்தபடினாலே இவருக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்துட்டுருந்தான். அதனால் இவருக்கு தீர்க்க சிந்தையந்தின்னு பெயர் பட்டு போச்சு. தீர்க்க அவர் வெறும் சிந்தையந்தி, உடனே பிராணம் போயிடுத்து அவளுக்கு. இவர் தீர்க்க சிந்தையந்தி ஆழ்வார். இன்னும் இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கோ இல்லையோ, இழுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி இப்போ இவருக்கு என்ன ஆயிடுத்து, கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கு, இன்னும் உடனே பிராணம் போகலை, துக்கப்படுறார். எதுக்கு இவ்வளோ தூரம் சொன்னால் பாருங்கள், இப்போ மண்ணை இப்போ இப்போ இன்றைக்கி அனுபவிக்க போகிற ரெண்டு மூணு திருவாய்மொழியில் அது இன்னும் நன்னா தெரிவிக்கப்பட போகிறது. மண்ணை இருந்து துழாவின்னு கீழே திருவாய்மொழி நாலாம் திருவாய்மொழி நாம் நேற்று தான் அனுபவித்தோம். அதில் என்ன, ஆழ்வாருக்கு தம்முடைய நிலைமையை தாமும் சொல்ல முடியாதபடிக்கு அவர் எம்பெருமானை போன்ற வஸ்துக்களையும் எம்பெருமானுடைய சம்பந்தமுள்ள வஸ்துக்களையும் கண்டு அதன் பின்னாலே போனார். அந்த நிலைமையை கூட அவர் சொல்ல முடியாதபடி அவருடைய தாயார் சொல்கிறதாக அங்கே வார்த்தை அமைந்திருந்ததுன்னு பார்த்தோம். அவ்வளவு துக்கம் ஆழ்வாருக்கு, எம்பெருமானை பிரிந்த கிளேசத்தினால சொல்கிற வார்த்தை தானே அது, அது துக்கம். உடனே அடுத்தபடி இப்போ நான் பார்க்க போகிறது அதே நாலாம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழி, வீற்றிருந்து ஏழுலகம் என்ற எழுது. ஐயோ ஆழ்வார் இவ்வளவு துக்கப்படுறாரே, எங்கேயானா மொத்தமாக முடிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது ஆழ்வார் என்ன, எம்பெருமான் என்ன பண்ணுறான், பரமபுதத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய படிகளை எல்லாம் அப்படியே ஆழ்வாருக்கு தள்ள தெளிவாக காட்டி கொடுக்குறான். அத்தை அனுபவிக்க நினச்ச ஆழ்வாருக்கு அபரிமிதமான சந்தோஷம். அதுதான் இந்த திருவாய்மொழி பூரா சந்தோஷம்னா அப்படிப்பட்ட சந்தோஷம். இந்த வீத்திருந்து ஏழுலகில் இப்போ கீழே துக்கம், இப்போ சந்தோஷம், இதுக்கு அடுத்த திருவாய்மொழியில் மறுபடியும் துக்கம். உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவார், இப்போ மறைஞ்சு விடுவான். மறைஞ்சு விட்டாங்கன்னா ஐயோ இவ்வளோ அனுபவிச்சோமே இத்தனையும் வரும் கனவா, சொப்பனத்தில் தான் பார்த்தோமா எம்பெருமானை, நேரம் பார்க்கலையா இன்னும் என்ன நினச்சார். உடனே ஆழ்வாருக்கு துக்கம், அந்த துக்கத்தில் ஒரு ரெண்டு பதிகம் பாடுவார். உடனே திடீர்னு சந்தோஷம் வரும், சுக்கம் துக்கம் சந்தோஷம் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு வெறும் சிந்தையந்தியில் தீர்க்க சிந்தையந்தின்னு நம்மாழ்வாருக்கு பெயர் வைத்தார்கள். அந்த தீர்க்க சிந்தையந்தி பண்ணின சரணாகத்தி ஆகினாலே அவருடைய திருவாய்மொழிக்கு தீர்க்க சரணாகத்தின்னு பேர், அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஆழ்வாருக்கு துக்கம், ரொம்ப துக்கம் போய் இப்போ சந்தோஷம் வரப்போகிறது. இன்றைக்கி வீட்டிலிருந்து ஏழுலகம் என்கிற திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு ஏற்படுற சந்தோஷத்தை பார்த்த உடனே நஞ்சியர் என்ன சாதிச்சாராம், நியாயமாக இந்த திருவாய்மொழி எங்கே இருக்கணும் தெரியுமா, சூழ்விஷம் படிமுகளுக்கு அப்புறம் இருக்கணும்னு சொன்னாராம். சூழ்விஷம் படிமுகன்றதுக்கப்புறம் மறுபடியும் துக்கமான முனிய நான்மோகனே தான் இருக்குது. ஏன் துக்கமாக தலைக்கட்டணும், சந்தோஷமாக தலைக்கட்டலாமே. எம்பெருமான் தன்னை காட்டி கொடுத்தான் சூழ்விஷம் முடிவுகளில், அதுதானே பரமபுதநாதனைத்தான் சேவிக்கிறார் இவர். அப்போ அடுத்தது என்ன இருக்கணும், பரமபுதநாதன் சேவித்த ஆனந்தத்தில் அப்படியே பாசுரம் பாடுறாருன்னு இருந்துட்டா நன்னாவே இருந்திருக்குமே, இது ஏன் இங்கே வந்தது
இந்த திருவாய்மொழி சூழசம்மணிகளுக்கு ஆக அப்புறம் ஆக பெற்றுடோமே அப்படின்னு சாச்சார் நஞ்சியர். என் அவ்வளவு ஆனந்தம் நம்மாழ்வாருக்கு இந்த திருவாய்மொழியில் என்ன சொல்கிறார். எனக்கார் பிகர் நாயகரே, எனக்கு இனி யார் நகர் நீடிலத்தே, யார் எனக்கு சமம், எனக்கு சமம் யார் இருக்கா, என்னை போல எம்பெருமான் அனுபவிச்சுவா உண்டோ அப்படின்னு அவ்வளவு ஆனந்தத்தோடு இந்த திருவாய்மொழி வீட்டிலிருந்து என்கிற திருவாய்மொழியில் ஆழ்வார் அருள் செய்கிறார். உடனே அடுத்த திருவாய்மொழியில் அபரிமிதமான துக்கம். அது ரொம்ப அழகாக அங்கே ஒரு விவரம் சொல்கிறேன், நான் அங்கே சொல்கிறேன் அந்த விஷயத்தை. முதல்ல இந்த திருவாய்மொழியை பார்ப்போம். இதில் அப்ராகிருத விபூதியில் அசாதாரண ஆகாரத்தை காட்ட எம்பெருமான் என்ன பண்ணுறான், அப்ராகிருத விபூத்தின்னா பரமபதம், இது பிராகிருதம் அது அப்ராகிருதம், அதில் இருக்கக்கூடிய தன்னுடைய அசாதாரணமான திருமேனி அதை காட்ட அனுபவித்து ஹிருஷ்டராகிறபடியை பேசின பாசுரத்தை அனுபவித்து அருளி செய்கிறார் உணவாள மாமுனிகள். அது எங்கனே என்னில் வல்வின தீர்க்கம் கண்ணனை, கண்ணனான சர்வேஸ்வரன், அதாவது கீழே ஆழ்வாருக்கு துக்கம்னு சொன்னோம், மண்ணை இருந்து துழாவின்ற திருவாய்மொழியில் தன்னை மறந்து ஆழ்வார் ஒரு நாயக்கி பாவத்தில் இருக்கார். அதிலையும் தம்முடைய தன்மையை தம்முடைய வாயால் வெளியிடுவதற்கு கூட முடியாத அளவில் அவர் கலங்கி கிடக்கிற பொழுது அவருடைய தன்மையை அவருடைய திருத்தாயார் வெளியிடுவதாக அந்த பாசுரம் போச்சு இல்லையா, அதுதானே பார்த்தோம். ஆனால் அந்த பதிகத்தினுடைய கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா, வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் சடகோபன், சொல்வினையால் சொன்ன தமிழ் ஆயிரத்து சொன்னபாடு ஆயிரத்துளிப்பத்தம் போகிறது நல்வினை என்று கற்பார்கள் போகிறது. இந்த வல்வினை தீர்க்கும் கண்ணனைன்ற சொல்ல வைத்து அங்கே நம்மளில் என்ன வியாக்கியானம் பண்ணிட்டார்னா, ஏன்னா அடுத்த திருவாய்மொழிக்கு சொல்லி ஆணுமே, அதனால் என்ன சொல்லிட்டார், ஆழ்வாருடைய துன்பத்தை எம்பெருமான் தீர்த்து விட்டான்ற, வல்வினை தீர்க்கும் கண்ணனைன்னு ஆழ்வார் சொன்னபடினால பத்து பாட்டில் ஆழ்வாருக்கு துக்கம்தான், ஆனால் பதினோராவது பாட்டில் துக்கம் தீந்து போச்சு, வல்வினை தீர்க்கும்னு சொல்லிட்டார் ஆழ்வார். வினை என்னால் என்ன பாபந்தான், பாபத்தினுடைய காரியம் என்ன துக்கம்தான், அப்போ ஆழ்வார்க்கு வினை தீர்ந்ததுன்னா துக்கம் தீர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ எம்பெருமான் வந்து சம்ஸ்லேஷித்து விட்டான் ஆழ்வாரோடுன்றது அந்த வல்வினை தீர்க்கும் கண்ணனைன்ற பாசுரத்திலேயே தெரிஞ்சு கொடுத்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், வல்வினை தீர்க்கும் கண்ணனான சர்வேஸ்வரன் சதிருஷ வஸ்து சம்பந்தி வஸ்துக்களையும் அவனாக அனுசந்திக்கும் படி பிறந்த இவருடைய பித்து அந்த பைத்தியகாரத்தனம் சவாசனமாக தீரும்படி அடியோடு போகும்படி என்ன அப்படினா விலக்ஷண ஸ்வரூப ரூப குண விபவ விலக்ஷண ஸ்வரூப குண விக்கிரக விபூஷண ஆயுத பத்தினி பரிஜன விசிஷ்டனாய்க்கொண்டு எத்தனை சொல்கிறார் பாருங்க, பரமபதத்தில் ஸ்வரூபத்தோடு இருக்கான், குணங்களோடு எழுந்தோடு இருக்கிறான், அப்புறம் விக்கிரகம் அழகான திருமேனி, விபூஷணம் அழகான ஆபரணங்கள், அப்புறம் ஆயுதம், பத்தினி பிராட்டிமார்கள், பரிஜன கைங்கரிய பலர்கள், அனந்த கருட விக்ஷேசனாதிகள், பரிஜன விசிஷ்டனாய்க்கொண்டு இத்தனையோடு கூட பரமபதத்திலே வியாவிருத்தி தோற்ற வீற்றிருக்கிற மேன்மை, அந்த பரமபதத்தில் தன்னுடைய வேறுபாடு தோற்ற அப்படி எழுந்தோடு இருக்கிற மேன்மையையும், அதே சமயத்தில் லீலாபூத்தியருள் உள்ளார் எல்லாரையும் சிருஷ்டி அனுப்பிரவேசாதிகளே ரட்சிக்கிறவளவன்றிக்கே, லீலாபூத்தியில் இருக்கிறவளெல்லாம் கூட எம்பெருமான் ரட்சிக்கிறான், எப்படி ரட்சிக்கிறான்னா சிருஷ்டி பண்ணுறான், அப்புறம் உள்ளுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி உள்ள அந்தரியாமையாக இருக்கிறான், எல்லாம் இப்படியெல்லாம் ரட்சிச்சா கூட போராதுன்றதுனால அவன் என்ன பண்ணுறான்னா மனுஷாதி ரூபேன வந்து அவதரித்தும் ரட்சித்து கொண்டு, அவனே ராமனாய் வந்து அவதரிக்கிறான், அவனே கண்ணனாய் வந்து அவதரிக்கிறான், என்ன இப்படியெல்லாம் வந்து அவதரித்து ரட்சித்து கொண்டு போருகிறபடியையும் இவருக்கு காட்டி கொடுத்து, அதெல்லாம் இவருக்கு காட்டி கொடுத்தான் சர்வேஸ்வரன், இவரோட வந்து பூர்ண சம்ஸ்லேஷம் பண்ணி அருளை ஆழ்வாரோட பண்ணி நான் சம்ஸ்லேஷம் அத்தை கண்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஆனந்தப்படுகிறார் ஆழ்வார். அதுதான் வீட்டில் இருந்த எழுதகம் தனிக்கோள் செல்லா என்கிற திருவாய்மொழி. அதுக்கு எப்படி சொன்னார்னா, சூழ்விசும்மணிமுக்கு அணிமுகலுக்கு மேல் அங்கே சென்றால் பண்ணுகிற மங்களா சாசனத்தை இங்கே இருந்து, அதான் இங்கே சொல்கிறார். சூழ்விசும்மணிமுகலுக்கு மேல்னா என்ன, சூழ்விசும்மணிமுகல் என்கிற திருவாய்மொழியில் இவர் பரமபதம் போர்த்த பற்றி தான் சொல்கிறது, அதாவது ஆழ்வார் தாம் பரமபதம் போர்த்த பற்றி சொல்கிறார்னு சொல்ல முடியாதபடிக்கு அங்கே அதை அந்யாபதேசத்தால் சொல்லியிருக்கார் அங்கேயும்னு சொல்கிறான். அந்யாபதேசம்னா நாயக்கி பாவம் இல்லை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபதம் போனால் என்னென்ன சத்காரம் நடக்கிறதுன்றத அந்த பத்து பாட்டில் சொல்கிறார். இவர் போகிற பொழுது சூழ்வி சிம்பு அணிமுகில் தூரியம் முழக்கின, மேகங்கள்லாம் தூரிய கோஷம் பண்ணித்தான், ஒருத்தர் வந்தார்னா கெட்டி மூலம் வாசிக்கிறார் பாத்தியம் வாசிக்கிற அளவு,
அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்று இவருக்கு சத்காரம் பண்ணுறார். கடைசியில் எதிரெதிரிமையவர் இருப்படம் பகுத்தனர், கதிரவர் அவரவர் கை நிற காட்டினர், இப்படி ஆளணும் இப்படி ஆளணும் கையில் காட்டினாலும் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த. அப்போது மாதவன் தமர் வந்தால் அங்கே இருக்கிறவன முரசடித்தாளாம். அப்புறம் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து, பெரிய திருமாமணி மண்டபம் பரமபுதத்தில், அந்தமில் பேரின்பத்து அடியரோடு அங்கே இருக்கிற பாகவத்தாளோடு நான் கலந்தேன், ஸ்ரீவைஷ்ணவர்கள் கலக்கிறார்கள் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். அப்போ பரமபுதம் போன மாதிரி அதில் வந்து ஒரு தோல்வியோ. அப்போ அடுத்த நிமிஷம்தான் இந்த திருவாய்மொழி இருந்திருக்கணும். இதுதான் நஞ்சியருடைய அபிப்பிராயம். உடனே எம்பெருமான் வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானுக்கு போற்றி 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 என்ன மங்களாசாசனம் பண்ணினார். அங்கே இருந்திருக்கலாம், என்னமோ இங்கேயே இருக்குது அப்படின்னு நான் நஞ்சியர் சாட்சாரம் நான் சொல்கிறேன். அங்கே அங்கே சென்றால் பண்ணுகிற மங்களாசாசனத்தை இங்கே இருந்து அவனுடைய உபய விபூதி ஐஸ்வர்யத்துக்கும் மங்களாசாசனம் பண்ணி கிருத்தகிருத்தியராய் செய்ய வேண்டியது செய்பவராய் என்ன பண்ணினார்னா, உபய விபூதியிலும் என்னோடு ஒப்பார் இல்லை, எனக்கு இனி யார் பிறர் நாயகரே, எனக்கு இனியார் நிகர் நீநிலத்தே, யார் எனக்கு சமம், இந்த மாதிரி எம்பெருமானை சேவிச்சுவா என்னை போல ஆறாவது உண்டா அப்படின்னு ஆழ்வார் என்ன பண்ணுறாராம், அப்படி சந்தோஷத்தோடு கிருஷ்டராகிற அந்த சந்தோஷப்படுகிற வீற்றிருந்து ஏழுலகில் தாத்பரியத்தை அருளி செய்கிறார். இந்த பாசுரத்தில் வீற்றிருக்கும் மால் விண்ணில் என்ற பாசுரத்தில் என்று தெரிவித்த, வீற்றிருக்கும் மால் விண்ணில் மிக்கமயல் தன்னில் ஆற்றுதற்காத்தன் பெருமையானதெல்லாம் தோற்ற வந்து நன்னு கலக்கப் போத்தி நன்குகந்து வீருரைத்தான் சென்ற துயரும் ஆரந்தி இருந்து. அது வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோள்னு ஆரம்பிக்கிறது அந்த திருவாய்மொழி, அதனால் இவரும் வீற்றிருக்கும்னு ஆரம்பித்தார். முடியச்சே அது தீர்ந்துன்னு முடிகிறது, இவரும் தீர்ந்துன்னு முடிக்கிறார். இந்த சப்தத்தை பாருங்கள், அந்த பதிகம் முடியச்சே பத்தாவது பதினோராவது பாட்டு முடியச்சே தீர்ந்துன்னு முடியும் அந்த திருவாய்மொழி, அது அப்படியே முடிக்கிறார். சரி, இப்போ இங்கே என்னென்னா, வீற்றிருக்கும் மால் வீற்று விண்ணில் வீற்றிருக்கும், வீற்றிருக்கும் மால் விண்ணில், விண்ணில் வீற்றிருக்கும் மால் பரமபதத்திலே எழுந்தொழிப்பவனான சர்வேஸ்வரன், வீற்றிருக்கும் மால் விண்ணில் மிக்க மயல் தன்னின் ஆற்றுதற்கா, யாழ்வார்க்கு ஏற்பட்ட மயல் மையல் அந்த பித்தை ஆற்றுதற்கா என்ன செய்தான், தோற்ற வந்து கண்ணுக்கு தோற்றும்படியாக அப்படி எம்பர் ஆழ்வார் முன்னாலே வந்து நன்று கலக்கப் போத்தி அந்த கலக்கங்களை எல்லாம் போக்கி என்ன பண்ணி நான் ஆழ்வார்க்கு வந்து ஆற்றுதற்கா தன் பெருமையானதெல்லாம் தோற்ற வந்து நன்று கலக்க ஆழ்வாரோடு கலக்க. உடனே நம்மாழ்வார் என்ன சொன்னார், அவனை போற்றி நன்குகந்து மாறன் சென்ற துயர் தீர்ந்தார் அப்படின்னு சொல்கிறார். நம்மாழ்வாருக்கு துக்கமெல்லாம் கழிந்து போய்விட்டது என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக நாம் பார்க்கிறோம். இதனுடைய வியாக்கியானத்தை பார்ப்போம். விண்ணில் வீற்றிருக்கும் மால் அப்படின்னா எம்பெருமான் பரமபதத்தில் பெரிய திவ்ய சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருக்கிறானா, அதுக்கு ஸ்ரீராமாயணத்துலேருந்து ஸ்லோகங்களெல்லாம் எடுத்துக்காட்டார். ஆசீனா காஞ்சனே திவ்யேன சிம்மாசனே பிரபு என்ன, நல்ல தங்க சிம்மாசனத்தில் பெருமாள் எழுந்தொழியிருக்கிறார் என்று சொல்லும்படியாக. அதுக்கு மேலே ராமம் ரத்னப்பயே பீட்டே சகசீதம் நவேசயத்து, பெரிய ரத்னமயமான பீட்டத்தில் சக்கரவர்த்தி திருமணி அமர வைத்தார்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இன்னொன்று பரி இந்த வர பரிவாரிய மகாத்மானம் மந்திரின சமுபாசிரே என்றும் சொல்லுகிறபடியே ஏன்னா அவனும் எல்லா மந்திரிகளெல்லாம் சூழ அவன் அப்படியே பரிவாரங்களோடு சூழ அப்படி எழுந்தருள் எல்லாம் ராமாயணத்தை ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் என்கிறபடியே இவன் பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கிறான் பகவான். எப்படின்னா வானக்கோனாய் விண்ணோர் பெருமானாய் மைய கண்ணாள் மலர்மேல் உரைமார்பனாய், அதாவது அங்கே சீத்தையோடு கூடியிருந்தான்னு சொல்கிறதுக்கு போல மைய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உரைமார்பினன் என்று அவனை சொல்கிறார். இப்படி வீட்டிலிருந்து எழுலகம் தனிக்கோள் செல்ல எழுந்தொழியிருக்கிற சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். சர்வேஸ்வரன் அப்படி எழுந்தொழியிருக்கிறான், எழுந்தொழியிருக்கிற சர்வேஸ்வரன் மிக்க மயல் தன்னை ஆழ்வாருடைய அத்தியந்த வியாமோகம் அதை போக்கினான்னு அர்த்தம். மிக்க மயல்னா என்ன, ஆழ்வாருக்கு மிக்க மயல், மயல் பெரும் காதலன் பேதைக்கு என் செய்கேன் பல்வினையேனே என்று கீழ்த்திருவாய் மொழியில் மயல் பெரும் பேதைன்னு தன்னுடைய பெண்ணை பராங்குஷ நாயக்கனுடைய திருத்தாயரே சொல்லியிருக்கா அப்படின்னா மிக்க மயல் ஆழ்வார்க்கு. அப்போது
என்று பெற்றவர்களும் பேசி கைவிடும்படியான மிக்க மயல் தன்னை. அதாவது ஆழ்வார்க்கு எவ்வளவு மயல்னா, ஓ கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு இது கண்ணன் மேய்ச்ச கண்ணுக்குட்டின்னு ஏதோ ஒரு கண்ணுக்குட்டியை கட்டிட்டு அழுதாருனா பாருங்களேன். ஒரு பாம்பை பார்த்தார், நல்லவேளை கண்ணுக்குட்டியை கட்டின்ற மாதிரி பாம்பை கட்டிக்கல அவர். அது கூட வியாக்கியானத்தில் கேட்குற என்ன சொல்கிறன்னா, கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தன வென்றும். கோமளவான் கன்றை புல்கினர், அப்படியே மிகவும் மென்மையான ஒரு கண்ணை எடுத்து அணைச்சுட்டார் ஆழ்வார். எதுக்காக அணைச்சுட்டாருன்னு கேட்டால், இது கண்ணன் மேய்ச்ச கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பின்னா இன்னொரு பாம்பு இருந்தது, அப்படியே பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் ஒரு பாம்பு ஓடின்னு இருந்தது, அது பின்னால் ஓடினாராம். போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும். அது பின்னா பாம்பு பின்னாலேயே போனவர். இதோ இதில் தான் எம்பெருமான் படுத்துட்டுருக்கான், அவன் படுத்துட்டுருக்கிற ஆதிசேஷம் தான் இது அப்படின்னு ஒரு சாதாரண பாம்பை பார்த்து சொன்னாராம். உடனே நம்மளை கேட்குறார், என்ன சுவாமி அப்போ கூட ஆழ்வார்க்கு நல்ல கவனம் இருக்குது, என்னென்னா கண்ணுக்குட்டியை கட்டிட்டு ஒரு பாம்பு கட்டிக்கல பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சுடுவோன்னு பயமா? ஏன் அப்போ கன்றை புல்கின்னு சொன்னவர் ஏன் பாம்பை புல்கின்னு சொல்லலைன்னு கேட்டார். அதுக்கு நம்மளை ரொம்ப ரசமாக வியாக்கியானம் பண்ணின, ஆழ்வார்க்கு அந்த இடத்துல மயல் மையல், அதில் இது பண்ணோம் அது பண்ணோன்றதெல்லாம் தெரிஞ்சு அவர் பண்ணலை. கண்ணுக்குட்டி நின்றுருந்தது கட்டின்றார், இவர் போன உடனே பாம்பு போமிட நாகமானத்தினால இவரால் கட்டிக்க முடியல, அது ஓடி போயிடுத்து. இவர் என்ன பண்ணுவார், பின்னால் தான் போனார் இவரும், ஆனால் இவர் கட்டிக்கிறதுக்கான் போடுறார் அவர், ஆனால் அதுக்குள்ளே அது ஓடி போயிடுது. அதாவது மனுஷனுக்கு பாம்பை கண்டா பயம், அது வாஸ்தவம் தான், ஆனால் பாம்புக்கும் மனுஷனுக்கு கண்டா பயம். அதுவும் நம்மளை பார்த்தா ஒரு இடத்துல நிற்காது, தப்பு தப்பான ஓடி போயிடும், அது நிற்க நின்றால் தானே அதை கட்டிக்க முடியும், அதனால் அது ஓடி போச்சு, அதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு இப்படி ரொம்ப அழகாக அர்த்தமெல்லாம் சொல்லி வச்சுருக்கா. அதனால் அவ்வளவு மையல் ஆழ்வார்க்கு, அதைத்தான் மிக்க மயல் தன்னை, மயல் மையல் ரெண்டும் ஒன்று தான். ஆஹா, மிக்கமயல் தன்னை ஆற்றுதற்கா, அந்த மிக்கமயல் தன்னை ஆற்றுதற்கா, கைப்பிடித்தத்தான் இதை ஆற்றுதற்காக, இதையெல்லாம் போற்று போக்குவதற்காக தன் பெருமையானதெல்லாம் தோற்ற வந்து. எம்பெருமான் என்ன பண்ணினான், தன்னுடைய பெருமை அத்தனையும் தோற்றும்படியாக அப்படி ஆழ்வார் முன்னால் வந்தான் என சொல்கிறார். அதாவது கீழில் பிரம்மமெல்லாம் ஆறும்படி பூவின் மிஷை நங்கைக்கும் இன்பன் தூவியம்புள்ளுடையான் அடலாழியம்மான் என்று பிராட்டியோடும் நித்திய சித்தரோடும் கூடியிருக்கிற இருப்பு. பிராட்டியோடும் நித்திய சித்தர்னா என்ன, பரமத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், அடலாழி அம்மான்னு சொன்னதுனால சக்கரத்தாழ்வாரெல்லாம் நித்தியசூரி தானே, அதுக்காக சொல்கிறார். அதுக்கப்புறம் ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை என்று உபய விபூதி ஐஸ்வர்யுக்தனாக இருக்கிறபடியையும் ரெண்டு பேருக்கும் தலைவன்றத்தையும் காட்டி கொடுத்தான். இதெல்லாம் இந்த வீட்டிருந்தேழல்கள் இருக்கிற பாசுரங்கள். அதுக்கப்புறம் குண விக்கிரக விக்கிரகாதி வைலட்சண்யம் முதலான வைபவம் எல்லாம் பிரகாசிக்க இங்கே வந்து தோற்ற வந்து தன் பெருமையானதெல்லாம் தோற்ற வந்து. எம்பெருமானுக்கு என்னென்ன பெருமை உண்டோ அத்தனை பெருமையும் காட்டும்படியாக வந்து நன்று கலக்க, நன்று கலக்க நான் ஆழ்வாரோடு அப்படி கலந்தான். மேவி நின்று தொழுவார் வினை போகம் ஏவும் பிறான் என்னலாம்படி இவருடனே சம்ஸ்லேஷிக்க வினை போக மேவும் பிறான் அப்படியே மேலே வந்து விழறான் என்று இவருடனே சம்ஸ்லேஷிக்க. அப்போ இவர் என்ன பண்ணினார், நன்கு கலக்க போற்றி நன்புகந்து. எம்பெருமானுக்கு போற்றின்னு சொன்னார், போற்றி போற்றி போற்றி. அதான் முதல்லையே இருக்கும் இல்லையோ, வீற்றிருந்த எழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்ன, அங்கேயும் அந்த போற்றின்ற சப்தம் இருக்குது. போற்றின்னா மங்களாசாதனம் பண்ணின்னு அர்த்தம், ஆண்டாள் பண்ணலையா, அன்னி உலகம் இழந்தா அடி போற்றி, சென்னங்க தென்னங்க சித்தாய் திரள் போற்றி என்ன விபவாவதாரங்களுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினான். இவர் பரமபதத்தில் எழுந்துள்ளிருக்கிற நிலைக்கே மங்களாசாசனம் பண்ணினார், போற்றின்னு அறவர். சர்வத்மாத்மரனான சர்வேஸ்வரனை கண்டு போற்றி என்றே கைகளாரத் தொழுது மங்களாசாசனம் பண்ணி. அது போற்றி என்றே கைகளாரத் தொழுதுன்றது அந்த திருவாயுமிலேயே இருக்கிற பாசுரம் தானே. அப்போ என்ன பண்ண, வீவில் காலமிசை மாலைகள் ஏற்றி மேவப் பெற்றேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தானன் மேபியே என்ன. அவருக்கு நன்கு உகந்துன்னு இருக்கு, போத்தின்னு சொன்ன பிற்பாடு ஆனந்தம், நன்கு உகந்து அது ஆழ்வாரே தெரிவிச்சிருக்கார். என்ன எல்லை வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தானன்னு சொல்லியிருக்கிறபடினால மிகவும் குருட்டரான ஆழ்வார் அந்த பிரீத்தி யுக்த அந்த பிரீத்தியுத்தியாலே என்ன பண்ண உத்தத்தியாலே அதாவது அந்த பிரீத்தியுக்த தியா அப்படின்னு இருக்கணுமா தெரியல, இல்லை அந்த பிரீத்தியாலேன்னு வச்சுப்போம். வீருரைத்தான்
வீருன்னா பெருமை, தன்னுடைய பெருமை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ஆழ்வார் சொல்லுண்டார், வானவர் கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறு உண்டே. எனக்கு இனிமேல் ஏதாவது உண்டா? எது சமமானவர்கள் உண்டா? இனி யாவர் நிகர் அகல்வானத்தே என்று தாம் உபயமூர்த்தியிலும் வியாவருத்தரானபடியை பேசினார். தம்முடைய வீறு, தம்முடைய பெருமையை தாமே சொல்லிட்டார். என்னாச்சு இப்போ கீழே துக்கப்பட்டார்னு சொன்னீரேன், மண்ணை இருந்து துழாவில் அவ்வளோ துக்கம்னு சொன்னீரேன், என்னாச்சு அப்படின்னா, சென்ற துயர் மாறன் தீர்ந்து கீழே வந்த துக்கமெல்லாம் ஏற்கனவே தீர்ந்து போயிடுத்து. நிவர்த்த துக்கரான ஆழ்வார் விஸ்லேஷ வியசனம் என்னுதல், வெய்ய நோய்கள் முழுதும் வியஞ்ஞானத்து வியவே என்றும், காற்றின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே என்றும் சொல்லும் அவையாது. அதாவது இந்த கர்ம பலன்களெல்லாம் கழிஞ்சு போடுத்துன்ட்டார் ஆழ்வார். காற்றின் முன்னம் கருகி போய்விட்டது அப்படின்னு ஆழ்வார், காற்றில் எவ்வளோ வேகமாக அடிச்சுன்னு போகுமோ அந்த மாதிரி என்னுடைய பாப்பங்களெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னார். அதனால் இந்த இடத்துல துயர் என்கிறது கீழ்த்திருவாய் மொழியில் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட பிரிவு துயரை சொல்லுவதாகவும் கொள்ளலாம், அல்லது தம்முடைய பாபங்களை சொல்லுகிறார் துயர் என்கிற சப்தத்தாலேன்னு சொன்னால் அதெல்லாம் போயிடுத்துன்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார் இந்த திருவாய்மொழியில் என்றும் சொல்லுமவையாதல். அப்போ என்ன எப்படி அண்மயம் பண்ணணும்? சென்ற துயர் தீர்ந்து மாறன் நன்குகந்து வீறு உரைத்தான். தம்முடைய துயரெல்லாம் தீர்ந்து ஆழ்வார் தம்முடைய பெருமையை சொல்லிக்கொண்டார். அதாவது கடந்து சென்ற துக்கம் தீர்ந்து ஆழ்வார் அத்தியந்தம் பிரீத்தராய் பிரீத்தி பிரகர்ஷத்தாலே தம்முடைய பெருமையை தாமே பேசினாராயிற்று. இத்திருவாய்மொழியில் அவர் அப்படி பேசினார் என இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை மணவாள மாமணிகள் இந்த பாசுரத்தில் காட்டிவிட்டார். வீத்திருக்கம்மாள் விண்ணில் மிக்கமயல் தன்னில் ஆத்துதற்காத்தன் பெருமையானதெல்லாம் தோத்தவன் நன்னு கலக்கப் போத்தி நன்குகந்து வீருரைத்தான் சென்னதுயரும் ஆரன் தீர்ந்து ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை வாதிகேசரி ஜீயர் திரமிடபுருஷ சங்கத்திலே ஸ்லோகமாக காட்டுகிறார். ஆனந்த நிர்பரம் அதீன விபூதியுக்தம். ஆனந்த நிர்பரம், ஆனந்தத்தினுடைய எல்லையிலே இருப்பவர். அதீன விபூதியுக்தம் என்கிறது பகவானை சொல்கிறது. அதாவது விபூதியெல்லாம் தன்னுடைய அதீனத்திலே உடையவனான சர்வேஸ்வரன் வைகுண்டநாதம், வைகுண்டநாதனான எம்பெருமானை அத வீக்ஷிய அவனை பார்த்தார் முனிகி துவன்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அந்த வைகுண்டநாதனை என்ன பண்ணினார் சஹா அப்படிப்பட்ட ஆழ்வார், ந அந்யஹா சமேதி சமுஹா அஸ்தி மமா, எனக்கு சமமாக வேறு யாரும் கிடையாது, எனக்கு இனி யார் நிகர் நீநிலத்தேன்னு சொன்னார் இல்லையோ, நான்ய சமோதி சமோஸ்தி மம, நான் நாபி அனவாப்பிய மத்தியேத்தம், அனவாப்பியம் எனக்கு இனிமேல் அடைய முடியாதுதான் கிடையாது, எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன். இது ஆனந்த பூரம், ஆனந்த பூரம், ஆனந்தமாக இருந்தார் நம்மாழ்வார். அதுனா அதிபஞ்சம ஆசசாத, அப்படிப்பட்ட நிலையை அதிபஞ்சமம் இந்த ஐந்தாம் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் ஆசசாத அடைந்தார். அந்த தன்மையை அடைந்தார். எனக்கு சமமாக யார் இருக்கா? என்னால் அடைய முடியாதது என்ன உண்டு? முடியாததுன்னு நினைக்கேல் இனி என்று சொன்னார். அது மாதிரி இது சொல்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த திருவாய்மொழி முடிஞ்சது. அவ்வளவு ஆனந்தம் ஆழ்வார்க்கு. ஆனந்தம் தலை மண்டை இட்டு செல்லுகிறதுன்னு, மண்டை வெடிச்சுடும் போல ஆனந்தமா அப்படி போயின்னு இருக்குது அப்படின்னார். அடுத்தது என்னாச்சுன்னா, திருவாய்மொழியினுடைய ஈடு 36,000 அவதாரிக்கையிலேயே தொடங்குகிற பொழுதே இந்த பிரவேசத்தில் என்ன எழுதி வச்சார் தெரியுமா? வீத்துரந்தேழுலகுக்கு அடுத்தபடி தீர்ப்பாரையாமினியாக இருக்கிறது அப்படின்னார். வீத்திருந்தேழுலகு இப்போத்தான் ஆனந்தத்தோடு போச்சு, உடனே தீர்ப்பாரையாமினியாக இருக்கிறதுன்னு. தீர்ப்பாரையாமினா துக்கம்னு அர்த்தம். என்ன துக்கம் பாருங்கள் எப்படி சொல்கிறார் பாருங்க. பிரணயித்துவ குண விசிஷ்ட வஸ்துவை பிரத்யக்ஷமாக அனுபவிக்க பெறாமல், இப்போ என்ன ஆயிடுத்து ஆழ்வாருக்கு இத்தனை சந்தோஷம் ஏற்பட்டு எம்பெருமானுடைய அந்த அனுபவத்தை எல்லாம் பார்த்தாரே, அதெல்லாம் எம்பெருமான் ஆழ்வாருக்கு மானசமாக காட்டி கொடுத்தது. மானசமாகனா மனத்தளவில் ஒரு தோற்றம், அது மானச சாட்சா்காரன்னு பேர். மானச சாட்சா்காரமே தவிர பிரத்யக்ஷமானாக்காரம் இல்லை. நேராக இன்னும் பரமபத்தை பார்க்கலை. பரமபத்தனுடைய அனுபவத்தை மனசளவில் கொடுத்தான் ஆழ்வார்க்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா வெறும் சொப்னம் போல இருக்குது, அதெல்லாம் இப்போ காணும் அப்படின்னு உடனே ஆழ்வார்க்கு மறுபடியும் துக்கம் வந்துடும். ஐயோ இத்தனை நாள் எம்பெருமான் நம்மளை ஏமாற்றிட்டான் போல இருக்குது. அதாவது அப்பப்போ ஒரு குணாவிஷ்காரத்தை பண்ணி எம்பெருமான் ஆழ்வாரை தரிக்க பண்ணுறான். ரொம்ப துக்கம் ஏற்பட்டதுன்னா அப்படியே ஒடிஞ்சு போயிட்டாருன்னா மேல் கொண்டு பாசுரம் வராதேன்றதுக்காக
கொஞ்சம் அவருக்கு தரிப்பு கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு குணத்தை காட்டுவன். உடனே சந்தோஷமாக பாசுரம் பாடுவார், கொஞ்சம் தரிப்பு ஏற்பட்டது, மறுபடியும் துக்கம் வந்ததுன்னா அப்படியே இடிஞ்சு போடுவார். இதை வேறு விதமாகவும் சொல்லி வச்சுருக்கா ஆண்டாள். என்ன சொன்னால், நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் அப்படின்னு சொல்லி வச்சா அவள். அது வேறு ஒரு இடத்துல கூட வருது, திருவாயுமலையில் கூட வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுறார். இது என்ன பண்ணுறான்னா, எம்பெருமான் இப்படி எம்பெருமான் பண்ணுறது நம்முடைய நன்மைக்காக. நாம் எல்லாரும் பழைக்கணும் ஆழ்வாருடைய பிரபந்தத்தை வைத்து. அதுக்காக ஆழ்வாருக்கு துக்கமாக போகிற சமயத்தில் கொஞ்சம் தரிப்பு கொடுத்து அவரை தெளிய வச்சு மேலே பாசனம் பாட வச்சு அப்புறம் மறுபடியும் துக்கத்தை கொடுத்து ஆனந்தம் ரொம்ப ஜாஸ்தியாக போடுத்தோன்னா அதுக்கு அரையாறுபடுத்தணும். அதனால் துக்கத்தை கொடுப்பன். துக்கம் அதிகமாக போச்சுன்னா அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கான் எம்பெருமான். இதே வேலை அவர். இதை இவா எப்படி பார்க்குறான்னா, அப்பா ஒன்றும் எனக்கு நீ பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி உன் திருவடியில் சேர்த்துக்கோ, இல்லையா என்னை பெசாது விட்டுடு. ரெண்டும் கட்டானா இப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருந்தியானா என்ன அர்த்தம்? இது எப்படி இருக்குது தெரியுமா? நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும்னு திட்டாந்தன் சொல்கிறார். ராஜா என்ன பண்ணினானா, ஒரு பெரிய தப்பு பண்ணினவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தான். கேட்கலையா? தண்டனை கொடுத்தானா? என்ன தண்டனை? 100 சவுக்கடி தண்டனைன்னா. 100 சவுக்கடி அடிச்சுட்டே இருக்கா அவன். 10 சவுக்கடி வாங்கின உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டான் அவன். மயங்கி விழுந்துட்டாக்கா மேல் கொண்டு அடிச்சுக்கலாமானா? அடிக்கூடாது. அடித்தா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த உணர்ச்சியே இல்லாத போயிடுமே. அப்புறம் இவனை அடித்தது வீணாக போயிடுமே. அதனால் என்ன பண்ணுவாளாம், கொஞ்சம் அவனுக்கு தண்ணியை கொடுத்து ஆஸ்வாசம் பண்ணி அவனை நல்லா தேத்தி உட்காத்து வைப்பாளாம். உட்காத்து வச்சு அவனை பார்த்து கேட்பாளாம், இது எவ்வளோ சொல்லு, இது எவ்வளோ சொல்லு அப்படின்னு கேட்பாளாம். இது 1, 4 நல்லா தெரியுதா, நல்லா தெரியறது அப்படின்னு திருப்பி ஆரம்பின்னு. எதுக்குன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்காக தேர்தல் உண்டாக்குறது. சரி, இன்னும் ஒரு 20 சவுக்கடி அடித்தா மயங்க விழுந்துட்டானா நிறுத்திடுவாளாம். எதுக்குன்னா சவுக்கடி அடிக்கிறது அவனுக்கு தெரியணும், அவன் அதை உணரணும், அந்த வேதனை அவனுக்கு ஏற்படணும் அப்படின்னா அவனை தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி. இங்கே ஆழ்வாரம் என்னை தெளிய வச்சு எம்பெருமான் இப்படி படுத்துறான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறதாக அது வேறு விதமாக போயிருக்கு. இருக்கட்டும், இங்கே சொல்கிறது பாருங்க. பிரணயத்துவ குண விசிஷ்ட வஸ்து. பிரணயத்துவம்னா அன்பு உடையவன் அர்த்தம். அன்பு பிரணயத்துவம்னா தன்னுடைய பத்தினியின் இடத்துல வைக்கிற அன்புக்கு பிரணயத்துவம்னு பேர். அப்படிப்பட்ட வஸ்துவை பிரத்யக்ஷமாக அனுபவிக்க பெறாமல் என்ன பண்ணினான்னா, இவர் என்ன ஆச்சு, பிரகிருதி விகிருத்தியாய் மோகித்து கிடக்க, எல்லாம் வெறும் மானச அனுபவம் தான், அப்படியே ஆழ்வார் மோகித்து கிடக்கிறார். அப்போ பிரேம பரவசர் அவரிடத்துல அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுறான், ஐயோ இவளுக்கு ஏதோ உடம்பு சரியா இல்லையா, வியாதி வந்து கொடுத்தேன், இந்த வியாதிக்கு என்ன மருந்து தெரியலை, இவாளுக்கு எதனால் இந்த மாதிரி வியாதி வந்தது கண்டுபிடிக்கணுமே, இதுக்கு பிரதிக்கிரியை பண்ண தேட. அப்பொழுது என்னாச்சு, பிரபுத்த சுகுருத்துக்கள் இது அனனுரூபம். அதாவது அப்போ என்ன பண்ணினா, ஏதோ வேற ஒரு காரியத்தை பண்ணினான். இந்த திருவாய்மொழியில் என்ன வருதுன்னா, இவளுக்கு உடம்புக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுவிச்சியை கூட்டு கேட்டால் சொல்லிடுவள். கட்டுவிச்சின்னா குறத்தி குறி சொல்கிறவள், அவளை கூட்டு கேட்டால் சொல்லிடுவள் அப்படின்னு ஆளாம். சரி கூப்பிடு கட்டுவிச்சினா உடனே வந்துட்டு அவர் கட்டுவிச்சு எங்கே. ஆனால் இவருடைய துரதிருஷ்டம், வந்தவள் தேவதாந்தர கட்டு வீச்சின்ற தேவ வேலனுக்கு ஆடுறவளாம். வேலன்னு ஒரு சுத்திர தேவத்தை தான் சுப்பிரமணியன் சொல்கிறாள் அந்த மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆடு கல் இறைச்சின்னு என்னென்னமோ கொண்டு வந்து அதை முன்னால் வச்சு எல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி அது வெறியாட்டம்னு பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும், ஆழ்வார் இருக்க பிராணனே போயிடும். உடனே பக்கத்தில் இருக்கிற தோழி வந்து சொல்கிறான், ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணினா இவ்வளோ இவரை கிடைக்கவே கிடைக்காது, இவருக்கு இருக்கிற உசுரம் போயிடும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்களேன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உசுரம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த திருவாய்மொழி தான் தீர்ப்பாரையாமினின்ற திருவாய்மொழி. பாருங்கள், மேலே இன்னும் கொஞ்சம் இருக்கு விவரணும் சொல்கிறேன் நான். என்னன்னா, அத்தை பிரபுத்த சுகுருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் நன்னாக இருக்கிற சுகுத்துக்கள் நல்ல ஞானமுடையவர்கள் இது அனனுரூபம் என்று அறிந்து இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறது, அதாவது தேவதாந்தரங்களுக்கு உண்டான கட்டுவீச்சியை கொண்டு இவளுக்கு ஏதோ பரிகாரம் பண்ண நினைப்பது அனனுரூபம். அனனுரூபம்னா அனுரூபம் அல்ல அப்படின்னு அர்த்தம், தகுந்ததல்ல என்று அறிந்து அனுரூபமான நிதானம், இவளுக்கு என்ன பண்ணினா இவள் எழுந்திருப்பள் அப்படின்ற விஷயத்தையும் தத் பரிகாரத்தையும் அந்த பரிகாரத்தையும் விதிக்கிற பாசுரத்தை அனுமதித்து அருளி செய்கிறார் இந்த திருவாய்மொழியில் அப்படின்னு. அது எங்கனே எண்ணில் இப்போ விவரிக்கிற கீழுண்டான அனுபவம், மானச அனுபவம் மாத்திரமாய். கீழுண்டான அனுபவம்னா வீத்திருந்த ஆழ்வார்க்கு ஏற்பட்ட பரம சந்தோஷம். அப்படியே பரமபத்நாதனை இப்போ பத்னி பரிஜனங்களோட திவ்யாயுதங்களோட பூஷண அஸ்திர பூஷண விக்கிரகங்களோட
அழகாக அப்படி சேவிச்சார். இதெல்லாம் என்னாச்சுன்னா மானச அனுபவம் மாத்திரமாய் வெறும் மனத்தோற்றம்தான். பாக்கியகரண யோக்கியம் அல்லாமையாலே, பாக்கியகரணம்னா என்ன, திடீர்னு இப்படி கண் விழிச்சு பார்த்தா இருக்கணும் இல்லையோ? நமக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும், என்ன சொல்கிறது, புண்ணியம் இருந்ததுன்னா நிறைய பணம் கிடைக்கணும்னு இவனுக்கு புண்ணியம் இருந்தது, புண்ணியத்து பிரகாரம் இவனுக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கணும். ஆனால் எம்பெருமான் பார்க்குறான், இந்த 10 கோடி ரூபாய் இவனுக்கு கிடைச்சா இப்போவே இவ்வளோ ஆட்டம் போடுறானே, இன்னும் 10 கோடி இவன் கையில் இருந்ததுனாக்கா நாசமாகவே போடுவான் இவன். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுவான், 10 கோடியை கொடுப்பான், ஆனால் கனவுல கொடுப்பான்ற நம்ம பேரில் இருக்கிற பிரீத்தியினால் என்ன பண்ணுவானா, அன்பினால் இவன் நாசமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த 10 கோடியை கனவுல கொடுப்பான். என்ன சொல்ல, கனவுல கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்டான், சந்தோஷம் ரெண்டுலேயும் ஒன்று தானே யோஜனை பண்ணி, கையில் இப்போ நிஜமாக 10 கோடி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமோ அந்த சந்தோஷம் கனவுல வரைச்சியும் அடைஞ்சு விட்றோம். ஆனால் அப்போ அது கனவுன்னு தெரியாததுனால அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். திடீர்னு எழுந்து உட்காண்டா ஒன்றுமே காணும், இன்னும் 10 கோடினால எங்கே என்ன, அதெல்லாம் சொப்பனத்தோடு போயிடுது அப்படின்னா உடனே ஐயோ அவ்வளோதானான்னு ஒரு துக்கம், நமக்கு பணத்தை இழந்தால் தான் வரும். ஆனால் அந்த மாதிரி ஆழ்வாருக்கு அனுபவம் அப்படி ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சு, எம்பெருமானை அனுபவித்த அனுபவம் எல்லாம் வீட்டிலிருந்தழுகுன்னு அனுப்பிச்சதெல்லாம் மானச அனுபவம் தானா அப்படின்னு நினச்சார் ஆழ்வார். உடனே என்னாச்சு, தம் தசையை தாம் அறியாதபடி மோகித்து கிடக்க அந்த துக்கத்தில் அப்படியே மோகிச்சு விட்டார் ஆழ்வார். பரிசரவர்த்திகளான பரிவர்கள், என்ன பரிசரவர்த்திகளான பரிவர்கள்னா, என்ன கூட இருக்கிற அன்பு உடையவர்கள், அவர்களும் கண்டு என்ன பண்ணானா கலங்கின்றார். அவர்களுக்கும் கூட அதை பரிவினால கலங்கினாலாம். எப்படி இருந்தான்னு கேட்டால், சர்வான் தேவான் நமசந்தி இத்தியாதி ஏற்படியே பரிவின் கனத்தாலே பரிகர ஒரு படை. அப்போ போய் ஏதோ ஒரு கட்டுவீச்சியை கூட்டுண்டு வந்தான்னு சொன்னால் பொருந்தல்லையே சுவாமி, யாரோ ஒரு கட்டுவீச்சியை கூட்டுண்டு வந்தான்னா அது எப்படி பண்ணினான் அப்படின்னா, ஐயோ ஆழ்வாருக்கு பேரில் அவருக்கு அவளுக்கு ரொம்ப பரிவு, எப்படியாவது தீந்தா போகிறோம், என்ன வேணால் பண்ணி தொலைப்போம் அப்படின்ட்டு தான் பின்னம் நேராதன ஒன்று நேர்ந்தாள் சொல்கிறாள் இல்லையோ. சிறிய திருமடலை கூட திருமங்கி ஆழ்வார் சொல்கிறாரு இல்லையோ, பரங்க பரகால நாயகிக்கு ஏற்பட்ட நோயின் நிதானம் அறிவதற்கு பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள்னு நான் பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான். என்ன பண்ணினான்னு கேட்டான், இந்த சாஸ்தனுக்கு ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணினாள்னு வியாக்கியானத்தில் சொல்கிறார். சாஸ்தா சாஸ்தானா இப்போ ரொம்ப பிரசித்தமாக போயிட்டுருக்காள் எல்லாரும், அதுதான் சாஸ்தா, அதுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டாலும் மனசால் ஒரு அஞ்சலியும் பண்ணிவிட்டாலும், பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணிவிட்டாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம போய் அஞ்சலியே பண்ணக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது, தன்னுடைய மகள் பேரில் இருக்கிற ஒரு பிரீத்தியின் காரணமாக எப்படியாவது தொலைஞ்சா போகிறோம் அப்படின்னு பண்ணிவிடுவோம். நம்ம ஆங்கில கூட பழைய நாளில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், குழந்தைக்கு ஒரு இது வந்துருத்தோம்னா கோயில் அந்த கோவிலில் போய் ஒரு வழக்கை ஏற்றுட்டுவான்னு நம்ம போன வேலைக்காரியை விட்டு அனுப்பிப்பா, உங்காத்துலலாம் வழக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது என்னன்றது இல்லையா, இவா பண்ண மாட்டா அம்மன் கோவிலில் போய் ஒரு வழக்கை ஏற்றுட்டுவான்னு சொல்லுவாள், அது ஒரு மாதிரி உடம்பு வந்துருத்தோம்னா அது பண்ணுறதுன்னு, அது கூட பண்ணக்கூடாதுன்றா பிரபன்னாளாக இருக்கிறோம் அது கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் வேறு விஷயம், இப்போ விஷயத்தை இங்கே இருக்கிறத பார்ப்போம். என்ன பண்ணா, இதுக்கு சர்வான் தேவான் நமசியந்தி அப்படின்னு பிரமாணத்தை எடுத்து காட்டுறேன். அதாவது என்ன, ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம் அது, அயோத்தியாவாசி ஜனங்கள் ராமபிரானுக்கு நன்மை உண்டாக வேணும் என்பதற்காக அவள் என்ன பண்ணுவாளாம், ஸ்ரீயோ வித்தா தருண்யஷ்ச சாயம் பிராத்த சமாஹிதாக சர்வான் தேவான் நமசியந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹா. ஏன்னா ஸ்திரியோ விருத்தாக தருண்யஷ்சன்ற பெண்கள் வயசானவர்கள் யுவதிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், சாயம் பிராத்த சமா காத்தாலம் இல்லை சாயங்காலம் இல்லை எப்போ வேணா பண்ணுவாளாம் இந்த காரியத்தை. என்ன பண்ணணும், சர்வான் தேவான் நமசியந்தி, எல்லா தேவத்துகளையும் வணங்குற, எதுக்கு, எங்கள் ராமனுக்கு ஒரு குறை இல்லாத இருக்கணும், எங்கள் ராமனுக்கு ஒரு குறை இல்லாத இருக்கணும். அந்த எந்த தேவதை என்ன சொல்கிறது, எவன் எத்தை வந்து கெடுத்து விடுவனோட்டு எல்லார் காலையும் விழறான்ற மாதிரி இவாளும் போய் என்ன பண்ணுறாளாம், எல்லா தேவத்துகள் கால தேவதாந்தரங்கள் காலெல்லாம் போய் விழறாளாம் அயோத்தியாவாசி ஜனங்கள். எதுக்காக அந்த அது பண்ணுறது தப்பு காரியம்தான், ஆனால் ஏன் பண்ணுறான்னு கேட்டால் ராமனிடத்தில் அவ்வளவு பரிவு பாடு, அதுக்காக அவள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இத்தர தேவதைகளை வணங்கவே கூடாதுனாலும் கூட அந்த பரிவின் காரணமாக கலங்கி அவள் என்ன பண்ணாளாம், பரிவின் கனத்தாலே பரிகரிக்க உருப்பட இவருடைய பிரகிருதி அறிந்த ஸ்ரீ மதுரகவி பிரபதிகளான பிரபுத்த சுகுருத்துக்கள், நம்ம ஆழ்வாரை பற்றி நன்னா தெரிஞ்சவா இருக்காள் இல்லையோ, அவள் என்ன சொல்ல, ஐயோ தேவதாந்தரத்தினுடைய ஸ்பர்ஷமே ஆகாதிவாள். அதாவது எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு கேட்டால், தேவத்தையினுடைய ஸ்பர்ஷமே இவரை எப்படி எழுப்பிடுமோ அந்த மாதிரி தேவதாந்தர ஸ்பர்ஷமே இவரை அழித்துடும்னு சொல்கிறார். அவர் பண்ண வேண்டாம், வேறு யாராவது இவர் சம்பந்தமாக சொன்னாலும் கூட அது என்ன ஆகும்,
இவருக்கு நாசத்தை உண்டாக்கிடும். அதான் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்ன ஆண்டாள் அருளி செய்தாள். அந்த இடத்துல வியாக்கியானத்தில் என்னவா அழகாக காட்டுறார் தெரியுமா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் என்னால் மானிடவர்க்கு இவளை கொடுக்கலாமேனு வேற யாராவது பேசிகிட்டு இருந்தாலே இவளுக்கு பிராணம் போயிடுமா. ஆண்டாளுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை இல்லையா, அந்த கோதைக்கு பெரியாழ்வார் ஏன் இன்னும் கல்யாணம் ஆரோ தெருவில் ரெண்டு பேர் பேசிக்கிறான், எங்கேயோ ஆண்டாள் கண் முன்னால் கூட இல்லை எங்கேயோ பேசினான், தெருவில் மூலையில் ஆரோ ஒருத்தர் பத்தான் தள்ளி ஒருத்தர் ஏன் இன்னும் பெரியாழ்வார் தன் பொண்ணு கல்யாணம் பண்ணலை, இந்த ஆத்தில் இந்த பையன் நல்ல பையனாக தானே இருக்கான் ஏன் அவனை கொடுக்கூடாதுன்னு ஏதாவது பேசினாள்னா இவளுக்கு இங்கே பிராணம் போயிடுமா. மானிடவர்க்கென்று பேச்சு அது எங்கேயான எழுந்தால் கூட அது இவளுக்கு பாத சத்தையாக பாதகம், அதனால் யாரும் வாயே திறக்க மாட்டாள் அவ்வளோ ஆண்டாளுடைய ஒரு. அந்த மாதிரி இங்கேயும் கூட என்ன இதர தேவத்துகளுடைய பேச்சு காதில் விழுந்தாலே இவருக்கு பிராணம் போயிடும். அதைத்தான் சொல்கிறான் மதுரகவி பிரபிருத்திகள் பக்கத்தில் இருக்கிறவா சொல்கிறாளாம், என்ன சொல்கிறா, அத்தை விலக்கி உச்சித்த பரிகாரத்தை விதித்து சொல்லுகிறபடி ஐ அப்படின்னு. இதுதான் இது தாத்பரியம், இதுதான் உண்மை. இதை அந்யாபதேசத்தால் எப்படி காட்டுறாருன்னா கலந்து பிரிந்த தலைமகள், கலந்து எம்பெருமானோடு கலந்து பிரிந்த தலைமகள் அறிவழிவு கண்டு அவளுடைய அறிவழிவு கண்டு கலங்கி பரிவின் கனத்தாலே சில பேர் என்ன பண்ணான் தேவதாந்தர பறையாய் பிரதிபன்ன பாஷினி அப்படின்னு அப்ரதிபன்ன தேவதா அதாவது அப்ரதிபன்னு இருக்கணும், அது புல்ஷாக மேலே புள்ளி வச்சு தப்பு ஈக்கு மேலே புள்ளி வைக்கக்கூடாது. இங்கே தேவதாந்தர பறையாய் அப்ரதிபன்ன பாஷினியான கட்டு வச்சு அப்படின்னா அர்த்தம் பொருந்தாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த கட்டு வச்சு என்னமோ பண்ணிட்டுருக்கா. அவள் கட்டு வச்சு பாசரம் கொண்டு வெறியாட்டாலே, அதுக்கு வெறியாடுதல்னு பேர், ஓன்னு கத்தி ஆடுவாள், வெறியாட்டாலே பரிகரிக்க தேடுகிற தாய்மாரை நோக்கி. அப்போது இவள் பிரகிருதி அறிந்த உயிர் தோழியானவள். இப்போ இது தோழி பாசுரம், இது இந்த பத்து பாட்டு இருக்கேன் இது தோழி பாசுரம், இப்போ தான் முதல்ல வருதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் திருவாய்மொழியில் தாய்ப்பாசுரம் வந்தது, தலைமகள் பாசுரம் வந்தது, அஞ்சரிய மடனாராய் தலைமகள் பாசுரம். இப்போ தாய்ப்பாசுரம்னா மண்ணை இருந்து துழாவி பாலனாய் அழகு இதெல்லாம் தாய்ப்பாசுரமாக வந்தது, இதுதான் முதல் தோழி பாசுரம். இது தோழி சொல்கிறேன், திருமங்கை ஆழ்வாருடைய திருவாய்மொழி திருமொழியில் தோழி பாசுரம் கிடையாது, தாய்ப்பாசுரம் உண்டு தலைமகள் பாசுரம் உண்டு, தோழி சொல்கிற வார்த்தையான பாசுரங்கள், இவர் தோழியை பார்த்து சொல்கிற பாசுரம் உண்டு, தோழின்னே சொல்கிறார் இவர் அதெல்லாம் உண்டு, ஆனால் தோழி சொல்கிற பாசுரன்றது அதில் கிடையாது, ஆனால் இதில் உண்டு. அந்த தாய்மகள் தோழின்றதுக்கெல்லாம் ஆச்சாரிய கிரந்தத்தில் சுவாபதேசம் காட்டுறார். அதில் இந்த தோழி அவள் என்ன சொல்கிறா, இப்போது தோழிக்கு தெரியும் இவள் இந்த தலைமகளானவள் என்ன காரணத்தினால இப்படி மோகித்து கிடக்கிறாள், யாரிடத்துல இவள் ஈடுபட்டு இப்படி ஆயிருக்கிறாள்ன்றது தோழிக்கு நல்லா தெரியும். அதை தெரியா அவளுக்கு தெரியல, தாய்மாருக்கு தெரியல, அதனால்தான் அவள் வந்து கட்டிமிச்சியை வச்சு பரிகாரம் பண்ணுறான். ஆனால் தோழி தனக்கு தெரியன்றத ஸ்பஷ்டமாக சொல்கிறதுக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா உனக்கு தெரிஞ்சால் ஏன் முன்னாலேயே சொல்லலை, நீ தடுத்துருக்க வேணாமா இப்படியெல்லாம் நீ பெண்கள் பண்ணக்கூடாது அவனோட கலக்கக்கூடாது பிரியக்கூடாது இதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமான்னு தன்னை வெய்வாளேன்னு இவளுக்கு பயம். அதனால் இவளை என்ன பண்ணுறா, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இவளை பார்த்தா எனக்கு இப்படி தோன்றதுன்னு சொல்கிறான். அப்படி அதாவது ஏற்கனவே தனக்கு நன்னா நிர்ணயமாக தெரிந்த அர்த்தத்தையும் கூட என்ன பண்ணுறா, ஏதோ இப்போ பார்த்தா அப்படி தோன்றதுன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி எப்படியாவது இந்த வெறியாட்டத்தை விளக்க வேண்டும் என்று தோழி அப்படி முயற்சி செய்கிறாள். அதுதான் விஷயம் பாருங்கள், பரிகரிக்க தேடுகிற தாய்மா இவள் பிரகிருதியும் பிரகிருதி அறியும் உயிர் தோழியானவள் நோயின் நிதானத்தை நன்றாகத்தான் அறிந்திருந்தும் கூட என்ன பண்ணுறாளா, நிரூபணத்தாலே அறிந்தாளாய்க்கொண்டு இப்போ இப்படி இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்படி தோன்றது அப்படின்னு யூகிச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறாளாவோ. என்ன பண்ணுறா, கிருஷ்ணனடியாக வந்த நோவுக்கு அவனை கொண்டே பரிகரிக்கமதொழிய கண்ணனால் வந்து ஆற்றில் கழுத்து குளத்தில் தேடுவாருண்டோ அப்படின்னு பங்கி எழுதுவர். கோவிலில் கொடுத்த கோவிலில் விழுந்த மோதிரத்தை போய் குளத்தில் தேடினா கிடைக்குமாண்ணா, கோவிலில் தான் தேடணும். அந்த மாதிரி கண்ணனிடத்தில் தொலைத்த மனத்தை கண்ணனிடத்தில் தேடணுமே தவிர நீங்கள் இதர தேவதைகள் இடத்துல எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாளா இவள். கிருஷ்ணனடியாக வந்த நோவுக்கு அவனை கொண்டே பரிகரிக்கமதொழிய நீங்கள் செய்கிறவை பரிகாரம் அல்ல, தேவதாந்தர ஸ்பர்ஷத்துக்கும் தத் சம்பந்தி ஸ்பர்ஷத்துக்கும் இவள் தகு உரியவள் அல்லள் அப்படின்னு சொல்கிறார். தேர்ப்பாகனாரான வண்தோராபதி மன்னனை ஆசிரயித்து என்ன பண்ணான், மாயன் தமர் அடி நீர் கொண்டு அணியுங்கோள்,
மாயன் தமரடி நீருன்னு அர்த்தம். மாயன் எம்பெருமான் அவனுடைய தமர் அடியவர்கள் அவளுடைய பாத தூளி அதை கொண்டு வந்து இவள் மேலே செய்யும். மாயன் தமரடி நீர் கொண்டுன்ற ஸ்ரீபாத தூளி அடியவர்களுடைய பாத தூளியை கொண்டு வந்து இவள் மேலே இட்டா இவள் பழைப்பள் இல்லைன்னா பழைக்க மாட்டாள் என்று வெறி விளக்கின பாசுரத்தாலே அருளி செய்கிற தீர்ப்பாரையாமினியில் தாத்பரியத்தை தீர்ப்பாரில்லாத மயல் தீரக்கலந்தமால் என்று தொடங்கி அருளி செய்கிறார். தீர்ப்பாரில்லாத மயல் தீரக்கலந்தமால் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய நேர்க்க அறிவழிந்து உத்தாறு மரக்கலங்க பேர் கேட்டு அறிவு பெத்தான் மாறன் சீலம். இப்போ இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை முனவாள மாமினிகள் காட்டுற பொழுது அந்த அந்யாபதேசத்தில் இருக்கிற விஷயத்தை அந்யாபதேசமாக காட்டாத சுவாபதேசமாக காட்டுற பாருங்கள். இப்போ அங்கே பாலனாய் சுழச்ச பாலரை போல் சீழ்கி பரநலவில் மேற்கையால் காலத்தால் தேசத்தால் கை கழிந்து சால அரிதான போகத்தில்ன்றதெல்லாம் கிட்டத்தட்ட குழந்தையை போல் அழுதார்ன்றதெல்லாம் தாயார் சொல்கிற வார்த்தையை அது அப்படியே காட்டினார். பட் இங்கே என்னென்னா இவருக்கு எம்பெருமான் அறிவழிந்த இவரை விட்டு பிரிய உடனே உத்தாரும் அறக்கலங்க அறக்கலங்கன்னா அவன் கலங்கினதோடு நிற்காமல் தேவதாந்திர வெறியாட்டத்தையும் ஏற்பாடு படுத்தினான். அது நடுவில் தோழி சொன்ன பேரை கேட்டு அறிவிப்பத்தான் மாறன் சீலம். அதான் நம்மாழ்வார் தோழி சொன்ன வார்த்தையில் இவளுக்கு வந்து மாயன் தமரடி நீர் கொண்டுன்னு சொல்கிறது இவ காதில் விழுந்துருத்த மயங்கி இருந்தாலும் பராங்குஷ நாய்க்கு மயங்கி இருக்கிற காலத்துலேயும் அவள் என்ன சொன்னான்னு கேட்டால் இந்த பாசுரத்தில் ரெண்டு மூணு இந்த பகவானுடைய நாமத்தை சொன்னதாகவும் இருக்குது. என்ன சொன்னால் தேர்ப்பாகனார்க்கு இவள் சொந்த துழாய் திசைக்கின்றதே. மாயப்போர் தேர்ப்பாகனார் இருக்கார் கண்ணபிரான் அவளிடத்துல தான் இவள் சிந்தையை பறிகொடுத்துருக்காள்னு அவள் தோழி சொல்கிறா. அந்த தோழி சொல்கிற பொழுது அந்த தேர்ப்பாகனார்ன்ற சொல்லி இவ காதலையும் உழுந்துடுத்து யார் பராங்குஷ நாய்க்கு மயங்கி இருக்கிறவள் காதலையும் உழுந்துடுத்து. அந்த எம்பெருமானுடைய திருநாமம் காதலை விழுந்தபடினால அவளுக்கு உணர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்கிறோம். அதான் அடுத்த திருவாய்மொழிக்கு லீடது. அங்கே தான் பார்க்கணும் நம்ம. சரி, இப்போ தீர்ப்பாரில்லாத மயல் மண்ணை இருந்து துழாவியில் மயல் பெறும் காதலானது தீர, அதாவது தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்த மால் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு திருவாய்மொழியினுடைய அர்த்தம். அது இவருக்கு மயல் ஏற்பட்டது மண்ணை இருந்து துழாவி நாலாவது திருவாய்மொழியில். அந்த மயல் தீர பகவான் வந்து கலந்தான்னு சொல்கிறது வீத்திருந்தழுகும் அஞ்சாவது திருவாய்மொழியில். இப்போ இருக்கிறது ஆறாவது திருவாய்மொழி. என்ன சொல்லணும், மண்ணை இருந்து துழாவியில் மயல் பெறும் காதல் ஏற்பட்டது ஆழ்வார்க்கு அது தீர வீற்றிருந்து ஏழுழகில் என்கிற திருவாய்மொழியில் சர்வேஸ்வரன் வந்து கலந்தான். கலந்தவன் என்ன பண்ணினான்னு கேட்டால் ஓர்ப்பு ஆதுமின்றி உடன் பிரிய துளி கூட ஆராய்ச்சியே பண்ணாமல் பிரிஞ்சுட்டான். டக்குன்னு பிரிஞ்சுட்டான், கொஞ்சம் கூட யோஜனையே பண்ணலை எம்பெருமா. திடீர்னு இப்படி இவரை பிரிஞ்சா இவர் என்ன அவர்னு யோஜனை பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஓர்ப்புன்னா ஓர்ப்புன்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். ஓர்ப்பு ஆதுமின்றி ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல் பிரிகைக்கு ஹேத்து நிரூபணமும் அத்தியல்பமும் ஆராயாமல் எதுக்கு பிரியணும், ஏன் பிரியணும் ஒன்றும் நினைக்கல, திடீர்னு பிரிஞ்சுட்டான். பெருக்காறு வற்றி அடிசுடுமா போலவும்ன்ற, அதாவது நதிகளில் பெரிய வெள்ளம் வரும் பெருக்காறுன்னு அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு கிராமத்து பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆறில் திடீர்னு என்ன பண்ணணும்னா அச்சிந்தித்தமாக காட்டாத்து வெள்ளம்னு வரும். இந்த வெள்ளம் வரதேன்னு நினச்சின்றதே இருந்தால் ஒரே நிமிஷம் அந்த வெள்ளம் போய் அப்புறம் மணலில் நடக்க முடியாத அந்த மணல் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கழுத்தளவு ஜலம் இருக்கும் அடுத்த நிமிஷம் மணல் சுடும் காலில் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு கணத்தில் எல்லாம் மாறி போயிடும். இந்த காட்டாத்து வெள்ளம் மட்டும் அப்படி நீடித்து நிற்காதது. அதான் பெருக்காறு வற்றி அடி சுடுமா போலவும் அப்படின்னு. அதுபோல் இப்போது அவ்வளவு ஆனந்தம் திடீர்னு பிரிவு ஏற்பட்டு போச்சு. அதுக்கு மேலே அபிஷேக மகோத்சவம் குறைந்து அரண்ய பிரவேசமானா போலவும் சக்கரவர்த்தி திருமணம் காட்சியோ இல்லையோ இந்நாளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லி எல்லாம் ஒரே கோலாகலமாக இருந்தது. மறுநாள் மொத்தம் கொண்டு அழ ஆரம்பிச்சு கொடுத்து என்னோட என்ன சக்கரவர்த்தி திருமணம் வனத்துக்கு போகிறான். ஒரு ராத்திரியில் என்ன ஆகி போச்சு, ஒரு ராத்திரி கூட இல்லை அதே ராத்திரியிலேயே மாறி போடுது. அரண்ய பிரவேசமானா போலே உடனே எம்பெருமான் பிரிய பேதனின்னை பிரியேனினி என்னுதல் பொருட்கோ பிரிவன என்னுதல் செய்யாமல், அதாவது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூட இல்லைன்ற இதெல்லாம் திருவிருத்த பாசுரத்தில் மற்ற பெரிய மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் இதெல்லாம் எடுக்கிறார். பொருட்கோ பிரிவனன்னா பிரியணும் அவளை, ஆனால் பிரிவுன்றதை எப்படி அவளிடத்தில் சொல்கிறது
அப்படின்ற பொழுது முள்ள சொன்னானாம்மா, நீ கேள்விப்பட்டிருக்கியா, இந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும்னா பொண்டாட்டியை பிரித்து வெளியூர்களுக்கு போகிறாளாம், நீ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு அவள்கிட்ட முள்ள ஆரம்பித்தானா எம்பெருமான். நாயகன் சொன்னானான் உடனே, ஓ நீ என்ன பிரிய போறியான்னு அப்போவே அழ ஆரம்பிச்சுட்டாளே, உடனே உடம்புல வெளுத்து போச்சான் அவளுக்கு. பொறுக்கோ பிரிவனான்னு சொல்லச்சிய உடம்பு வெளுத்து போச்சு அவளுக்கு. இத்தனைக்கும் நான் பிரிய போகிறேன்னு சொல்லலை, உலகத்தில் அந்த மாதிரி பிரியறதுன்னு ஒன்று உண்டுன்னு ஆரம்பித்தான். அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியாவது ஏதாவது இவளுக்கு சொல்லிருக்கலாமே, அது கூட சொல்லாமல் ஓர்பாதுமின்றி பிரியன்றார். உடன் பிரிய பிரிஞ்சுட்டான், சட்டன்னு பிரிஞ்சுட்டான். என்று செய்யாமல் கலந்த கலவி கனவு எண்ணலாம்படி அசங்கிதமாக அகல. அப்படியே இத்தனை நாள் இவள் கலந்தது கூட ஒருவேளை நிஜமில்லை போல சொப்பனமோ என்று இவள் நினைக்கும்படியாக ஒன்றும் சந்தேகமே இல்லாமல் சட்டன்னு அவளை விட்டு பிரிந்து விட்டான். அதான் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய. உடனே என்ன ஆயிடுத்து இவளுக்கு, நேர்க்க அறிவழிந்து உடனே சத்ருக்னோந்தர ஸ்திதா என்னும்படி பரதாழ்வான் நின்றா போலே நில்லா மோகித்தார் போலே மோகித்து. இன்னும் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பங்கி தடமாடுறது, இருந்தாலும் சொல்லிவிடுறேன். அப்படியே சத்ரு அதாவது கேட்ட உடனே பரதாழ்வான் ஓன் சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு போனார்ன்றத கேட்ட உடனே பரதாழ்வான் அப்படியே கலங்கி விழுந்தான். சத்ருக்னாழ்வான் என்ன ஆச்சுன்னா, சத்ருக்னஹா அந்தரஸ்திதான் அப்படியே ஸ்தப்தனாக நின்றுட்டானான். இவன் அழகூட இல்லை சத்ருக்ன, அப்படியே நின்றுட்டான். என்னன்னா இவனுக்காவது அழறதுக்காவது தோணித்து. சில பேர் அந்த துக்க சமாச்சாரத்தை கேட்டுவிட்டாக்கா உடனே அப்படியே நின்றுடுவா. அப்போ எல்லோரும் நீ அழுதுடு அழுதுடு அப்படியே மனசில் வச்சுக்காதே, அது வேறு ஏதாவது பண்ணிவிடுவோன்ட்டு அந்த மாதிரிலாம் கூட சொல்கிற வழக்கம் உண்டு, லோகத்தில் கூட உண்டு. அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி விடணும். ஆனால் சத்ருக்னன் ஆழ்வான் அதை கூட வெளிப்படுத்த கூட வெளிப்படுத்தலை, அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி நின்றுட்டானான். அது மாதிரி பரதாழ்வான் நின்றா போலே நில்லா மோகித்தா போலே மோகித்துன்ற இந்த இடத்துல என்ன சத்ருக்னோந்தர ஸ்திதா பரதா, கொஞ்சம் பங்கியில் ஏதோ கொஞ்சம் ஒரு வரி ரெண்டு பதங்கள் விட்டு போயிருக்கலாமா இல்லை நமக்கு அதை அன்வைக்கு தெரியலையான்னு தெரியல, பார்க்கணும். என்ன பரதாழ்வான் நின்றா போலே நில்லா, பரதாழ்வான் நின்னா போலே நின்று சத்ருக்னாழ்வான் அப்படியே நின்னா போலேயே நின்றுட்டான். அதுக்கு மேலே அவனுக்கு ஒன்றும் கூட தெரியல. அப்படி இவன் பரதாழ்வான் மோகிச்சு விழுந்தான். நேர்க்க அறிவழுகையாவது மண்ணை இருந்து துழாவியர் காட்டிலும் அறிவு கலங்கி. இப்போ என்ன அறிவழிந்ததுன்றது, நேர்க்க அறிவழிந்தனா மண்ணை இருந்து துழாவியிலையாவது அவள் என்ன பண்ணுறா, உணர்த்தியோடு தான் இருக்கா, ஆனால் அது கலைஞன உணர்த்தியாக இருக்கா, அவ்வளவுதான் விஷயம். இல்லை கண்ணுக்குட்டி பின்னால் போனால், பாம்பு பின்னால் போனால், அத்தை கட்டிண்டா இத்தை பார்த்தான்னு சொன்னால் நடமாடின்னு இருந்தாலும் இல்லையோ, அங்கே ஏதோ ஒரு செயல்பாடாவது இருந்தது அவளுக்கு. ஆனால் இந்த திருப்பாரியாமில் மோகிச்சு விழுந்துட்டான், அஞ்ஞானமே இல்லை அவளுக்கு, கோமாவில் போயிட்டான்னு வச்சுங்களேன், வார்த்தைக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. இன்னும் அதை விட இது இன்னும் மோசம். அதற்காட்டிலும் அறிவு கலங்கி அங்கு காணவும் கேட்கவும் பேசவும் பின் செல்லவும் க்ஷமையாக இருந்தாள் இல்லையா. வஸ்துக்களையெல்லாம் பார்க்கறதுக்கும் வஸ்துக்களை கேட்பதற்கும் பேசவும் பின் செல்லவும் அவளுக்கு சக்தி இருந்தது. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, கோழைத்தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்து மதியெல்லாம் உள்கலங்கி மயங்கியிலே கிடக்கிறது. அப்படி என்ன கிடக்கிறாள் இவள், உற்றாரும் அறக்கலங்க. அப்படின்னா மற்ற முற்றார்களுக்கும் கலக்கம், இவளுடைய கலக்கத்தை பார்த்து கூட இந்த உற்றார்களுக்கும் கலக்கம் ஏற்பட்டு போச்சான். என்ன பண்ணனானா, ஏது ராமஸ்ய சுகிருத சர்வே மூட சேத்த சகா என்னும்படி அத்தை கண்ட அன்னையரும் தோழியரும் தொடக்கமானாரும் மிகவும் அறிவு கலங்கி கிடக்க. அங்கே சக்கரவர்த்தி திருமான் பணத்திற்கு அழுந்து விழுகிறான் என்ன உடனே எல்லாரும் அப்படி மூட சேத்ததா மொத்த பேரும் அப்படி இருந்தாலாம். அதுபோல இங்கே சொல்கிறார், ஸ்ரீ கௌசல்யாரை போலே மங்களாசாசன பறையான மாதா கௌசல்யா என்ன பண்ணுறான்னா, சர்வான் தேவான் நமசியந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா என்னும்படியே எத்தையாகலும் செய்து இவளை மீட்க தேட. கௌசல்யா என்ன பண்ணுறார், பரிவு கொண்டு ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணினாள். வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அயோத்தியாவாசி ஜனங்களும் ராமனுக்காக சர்வான் தேவான் நமசியந்தி எல்லா தேவத்துகளையும் போய் சேவிச்சான்னு இருக்குது. எத்தையாகலும் செய்து இவளை மீட்க வேணும் என்ன நினைத்தாள். அவ்வளவிலே தேவதாந்தர பறையாக இருப்பாள் ஒரு கட்டுமிச்சி அங்கே வந்துட்டாள். கட்டுமிச்சின்னா இந்த கட்டி சொல்கிறவள், அதனால் அவளுக்கு கட்டுமிச்சின்னே பேர். சாதாரணமாக குரத்தின்றாளே அந்த மாதிரி யாரோ ஒத்தி வரா அங்கே. அவள் இத்தர தேவதைகளுக்கு இதில் சொல்கிறது ஒப்பிட்டு சொல்கிற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவாள். என்ன சொல்லுவான்னு கேட்டால், நம்மாழ்வாருக்கு வந்தது தேவதாந்தர கட்டுமிச்சி,
ஆனால் அவ திருமங்கி ஆழ்வாருக்கு வந்ததெல்லாம் வைஷ்ணவ கட்டுவீச்சின்னு சொல்லுவான். சிறிய திருமுடல்லையும் வைஷ்ணவ கட்டுவீச்சு, திருநந்தாண்டகத்துலேயும் கட்டுவீச்சு சொல்ல என்ன சொல்லாண்டங்காய் கடல்வண்ண ரிதி செய்தார் என்று சொல்கிறான்ட்டு அங்கேயும் அந்த அங்கேயும் கட்டுவீச்சு வந்தா. அந்த கட்டுவீச்சு திருமங்கி ஆழ்வாருக்கு வந்த கட்டுவீச்சு நல்ல வைஷ்ணவ கட்டுவீச்சு, ஆனால் இவளுக்கு வந்த கட்டுவீச்சு என்ன இத்தர தேவத்தைகளுக்கான கட்டுவீச்சு. இது அப்படியே திருவருத்தத்தில் இந்த இதெல்லாம் அப்படியே பாசுரமாக இருக்குன்னு சொல்ல, திருவருத்தம் தான் திருவாய்மொழியாக வந்ததுன்னு கூட ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் ஒரு பதிகம், இந்த பதிகத்துக்கு உண்டான திருவருத்த பாட்டு சின்மொழி நோயோ கழிபெருந்தெய்வம் இன்னோ இனதென்று இன்மொழி கேண்மீன் என்ன வேலை நில் நீ என்மொழி கேண்மீன் என் நம்மநமீர் உலகேழுமுண்டான் சொல்மொழி மாலை அந் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமினே அப்படின்னு சொல்கிறார். வெறியாட்டம் பண்ணாதீங்க இவள் விஷயத்தில், இவளுக்கு இதெல்லாம் பண்ணினா நிற்க மாட்டா வேலை அப்படின்னா அவனுக்கு வேலைன்னு பேர், அவனுக்கு நில் நீ இதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொன்னான். அதான் இங்கே பாசுரத்துலையும் அங்கோர் ஆடும் கள்ளும் இறைச்சியும் தூவேல் மீன் என்ன இங்கேயும் பாசுரத்தில் வரப்போகிறது, அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, அவ்வளவில் தேவதாந்தர பறையாக இருப்பாள் ஒரு கட்டுவிச்சு, அதுக்கு பரிகாரமாக சொல்லுகிற ஆடும் கள்ளும் இறைச்சியும் கரும்ஜோரும் செஞ்சோருமாகிற நிந்திய திரவியங்களாலே, நிந்திய திரவியன்னா ரொம்ப நிந்திக்கப்படுகிற திரவியங்கள், ஆடு கொண்டு வந்து வைக்கிறாளாம் கள்ளு அவசியமாக ஆழ்வார் முன்னால் இதெல்லாமா பண்ணுவா, கொண்டு வந்து வச்சுட்டான் எல்லாத்தையும். அப்புறம் செஞ்சோறு கருஞ்சோறு அது வேற, சாதத்தில் கருப்பாக சாதம் வேணும் சேப்பாக சாதம் வேணும்லாம் கழுப்பலாம். நிந்திய திரவியங்களாலே இளந்தெய்வத்துக்கு இழைத்தாடும் நிகீனத்துகளை நீர் ஆடும் இளந்தெய்வம் அன்றுதுன்னு தோழி சொல்ல போகிறாள். இளந்தெய்வம் பெருந்தெய்வம், இவர் பகவானுக்கு பெருந்தெய்வம்னு பேர், நாம் சொல்லலை இதை மற்றவா கூட சொல்கிறா, அதுதான் ஆச்சரியம். இங்கே கூட இப்போது சில விவாதங்கள்லாம் பண்ணச்ச நீங்கள்லாம் வந்து இந்த தெய்வத்தில் பண்ணுறீங்க அது என்ன சொல்கிறாவா, இளந்தெய்வம் பெருந்தெய்வம்ன்றத கூட அவ க்ஷுத்ர தெய்வம்னு சொல்கிறோம் நம்ம, க்ஷுத்ரன்னா தாழ்ந்தான்னு அர்த்தம் அவ்வளோதான். அதனால் இது பெரிய தெய்வம்னா பகவான் தான், மற்றதெல்லாம் இளந்தெய்வம்னு அவளே வச்சுட்டுருக்கா. அதனால் இளந்தெய்வத்துக்கு இழைத்தாட நிகழ்ந்தைகளைக் கண்டு இவள் பிரகிருதி அறியும் உயிர் தோழியானவள் அத்தை நிஷேதித்து அத்தை தடுக்கிறாளாம். தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே, தேர்ப்பாகனான எம்பெருமானிடத்தில் இவளுடைய சிந்தையானது துழாவி அது இப்பொழுது மயங்கி கிடக்கிறது என்று அந்த நோய்க்கு நிதானத்தையும் அதுக்கு பரிகாரமாக என்ன சொன்ன நோய்க்கு காரணம் இதுன்னு சொல்லிட்டா, நிதானம்னா காரணம். அப்புறம் சங்கு சக்கரம் என்று இசைக்கும்படியையும் மாயப்பிரான் கழல் வாழ்த்துதலையும் பெருந்தேவன் பேர் சொல்லுகையையும் களிரட்டபிரான் திருநாமத்தால் தவளை பொடி கொண்டு நீர் இட்டிடுமின், களிரட்டபிரானுடைய திருநாமத்தை சொல்லி தவளை பொடின்னு சொல்கிறா, வெண்மையான பொடி அப்படின்னா என்ன நான் சொல்கிற திருமன் காப்பு தான் வச்சுங்களேன், நல்ல வெண்மையான பொடி நீர் இட்டிடுமின் என்றும் மாயன் தமரடி நீர் கொண்டு அணிய முயலில் இவளை பெறுதிரே. ஆஹா, எம்பெருமானுடைய அடியவர்களுடைய ஸ்ரீபாத தூளி அதை கொண்டு இந்த இவள் மேலே வச்சா இவள் வணங்கியீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரை, வேதம் வல்லார்களை கொண்டு என்றும் ஊழ்மையில் கண்ணபிரான் கழல் வாழ்த்துமின் வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் என்று சொன்னபடியை கேட்டு இதெல்லாம் சொல்கிறா. அந்த தோழியானவள் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பரிகாரம் சொல்கிறா. உடனே தொழுதாடி தூமணிவண்ணனுக்கு ஆட்சிது நோய் தீர்ந்தான் அந்த கடைசி பாசுரத்தில் இருக்குது. இதான் பாருங்கள், இப்போ 10 பாட்டில் நோய் ஆழ்வாக இருக்குது, எல்லாம் அந்த கூத்தெல்லாம் அடிச்சுட்டோம் ஆவா, இத்தர தேவத்துக்களையெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணுறான், எல்லாம் ஆட்சி கூத்தாடுறாளாம், கூத்தாடிச்சா வேடிக்கை பார்த்துட்டாலாம் இவாளெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம். அப்போ சொல்கிறார், இது என்ன இது பைத்திகாரத்தனம் பண்ணுறீங்க இப்படி, தோழி சொல்கிறான் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாளா, அவள் கூத்தாடுறவோ நன்னா கூத்தாடுறான்னு அவ்வளோ வேடிக்கை பார்க்க, இங்கே இவ துடிச்சுட்டு இருக்கார் ஆழ்வார் அந்த கூத்தாடுறவளை வேடிக்கை பார்த்துட்டாலாம். அது சொன்னார், என்ன சொன்னார், உணங்கள் கடை கழுதை உதடாட்டம் கண்டன் பயன் வணங்கியீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. ஐயோ, உணங்கள் கடைன்னா என்ன அர்த்தம்னா, உணங்கள்னா ரெண்டு அர்த்தம் காட்டுறாரு, ஒரு அர்த்தம் சொல்கிறேன், உணங்கள்னா இந்த தானியத்துக்கு பேரான், அதை உலத்தி வச்சுருக்கா, அந்த உலத்தி வச்சுருக்கிற தானியத்தை ஏதோ ஒரு கழுதை வந்து சாப்பிட்றது, சாப்பிடாது இருக்கிறதுக்கு தான் காவல் வச்சுருக்கா, இந்த கழுதை வந்து சாப்பிட்டு கொடுத்து தானியத்தெல்லாம். உடனே இவ பார்த்தா அது கழுதைக்கு வாய் என்னமா செய்கிறது இப்படி, என்ன என்ன எப்படி சாப்பிட்றது பாருன்னு கழுத வாயை பார்த்துட்டு இருந்தா கடைசியில் தானியம் போயிடுச்சுங்க. அந்த மாதிரி கூத்தாடுறவ கூத்தாடுறா அத்தை வேடிக்கை பார்த்துட்டு ஆழ்வார் இழக்க வேண்டி வருமே, பராங்குஷ நாய்க்கு போயிடுவில, இத்தத்தை குணங்கள் கடை கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் தோழி சொல்கிறாளாம். என்ன பண்ணான்,
வாயப்பிராந்தமர் வேதம் வல்லாரே வணங்கீர்கள். அப்படித்தான் நீங்கள் வணங்கினாத்தான் இவள் பிழைப்பாள். என்ன அத்தை சொல்கிறாளா? அத்தை சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, பேர் கேட் அப்போ என்னாச்சு, தொழுதாடி தூமணிவண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்தான்னு கடைசி பாசுரத்தில் சொல்லிவிட்டார். என்ன காரணம்னு கேட்டாக்கா, அவள் சொன்னாலும் இல்லையா, வணங்கிய வன் துவராபதி மன்னனை ஏத்துமின்னு சொன்னான். தோழி வன் துவராபதி மன்னனைன்னு சொன்னது இவள் காதில் விழுந்துடுத்து. யார் பராங்குசனா இக்காதில்? அப்போ பகவானுடைய நாமத்தை சொன்னாலே அவருக்கு உணர்த்தி வந்துவிடும் அப்படின்றத சொல்கிறார் அவர். ஆஹா, என்னாச்சு, அதை பேர் கேட்டு அருமை பெற்றான் அப்படின்னு இந்த பாசுரத்தில், மணவாள மாமினிகளுடைய பாசுரத்தில் அழகாக விடாத காற்றார் பாருங்க. என்ன, இந்த தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமால் நேர்க்க அறிவழிந்து, அவருக்கு அறிவழிந்தது மட்டும் இல்லை, உத்தாறு மரக்கலங்க அவ ஏதோ ஒரு காரியத்தை பண்ண, அப்போ தோழி சில வார்த்தைகளை சொல்ல, அந்த தோழி சொன்ன வார்த்தையில் எம்பெருமானுடைய திருநாமத்தை அவள் தோழி சொல்ல, அந்த திருநாமம் இவருடைய காதில் பேர் கேட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்டு அறிவு பெற்றான் மாறன். இவருக்கு அறிவு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இதுதான் தீர்ப்பாரியாமியினுடைய சாரம் என்று காட்டுறார். பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன். மாறன் சீலம் நம்மாழ்வாருடைய சுவாவம் இதுவாயிற்று அப்படின்னு சொல்கிறார். நம்மாழ்வாருடைய சுவாவம் இதுவாயிற்று. அதாவது, செவிக்கினாத கீர்த்தியை கேட்டு சத்தையா பாதகமாகவும், இல்லை செவிக்கினாத கீர்த்தின்னா சொன்னார்கள் இல்லையா, காணிலும் உறுப்பலார் செவிக்கினாத கீர்த்தியார், அதை கேட்டாலே ஆழ்வார்க்கு பிராணம் போயிடும் சொல்கிற மாதிரி, செவிக்கின்பமாவதும் செங்கன்மால் நாமமாகினாலே காதில் விழுந்தாலே ஆழ்வார்க்கு சத்தையா தாரகம் அப்படியே எழுந்துட்டார் ஆழ்வார். என்கிறபடியே கேசவன் கீர்த்தியை பெற்று சத்தை பரவாயிரே இவர் இருப்பது என்று இந்த தீர்ப்பாரயாமினி பதிகத்தினுடைய சாரத்தை காட்டினார். அதான் ரொம்ப அழகாக இந்த ஈடுமு புத்தராயிருப்படியினுடைய அவதாரிக்கையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன இது, தொடர்பு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார், வீத்திருந்தேழில் அவ்வளவு சந்தோஷம், உடனே என்ன துக்கம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா உடனே ஆழ்வாருக்கு தன்னை தன்தனமே தான் சொல்லக்கூட முடியாதபடிக்கு மோகித்து கொடுக்குற அளவுக்கு அங்கே அப்படி எனக்கினியார் நிகர் நீளத்தேன்னு அவ்வளவு சந்தோஷத்தோடு சொன்னவருக்கு இவ்வளவு துக்கம் வந்ததுக்கு என்ன காரணம்? நீர் சங்கத்தி சொல்லணும்னு எம்பார் என்கிற ஆச்சாரியர், அவர் தான் சங்கத்தியெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கெட்டிக்காடுறான். சங்கத்தினா தொடர்பு, ஊர் ஊர் சங்கத்தியெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்க வேண்டாம், அது சொல்கிற ஒரு சங்கதி. நீர் சங்கதி சொல்கிறதோட ரொம்ப கெட்டிக்காராச்சே, நீர் சொல்லுமே அப்படின்னு போய் கேட்டாளாம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரான், மோருள்ளதனையும் சோறேயோ அப்படின்னு ஏதோ ஒரு திருஷ்டாந்தம், ஒரு அசடுப்பு அந்த காலத்து கதை, நமக்கு அதெல்லாம் அசட்டாத்தான் அசடுப்பு சட்டு கதையாக தான் தோணும். இந்த இருக்கிற வரைக்கும் தான் சொல்ல முடியும், இல்லாத இடத்துல என்ன சொல்ல முடியும்? அசங்கத்திரேவ சங்கத்திஹின்னாராம் அவர். அசங்கத்திஹின்னாக்கா சங்கத்தி இல்லை என்பது தான் சங்கதி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார் எம்பார்னு ஒரு அர்த்தம் காட்டப்படுகிறது. அந்த மோருள்ளதனையும் சோரேயோன்ற பதிய கதை இருக்கிறபடினாலும் இப்படி தான் அர்த்தம் சொல்ல வேண்டியது. அதாவது மோருள்ளதனையும் சோரேனோன்னு அர்த்தம், யாரோ ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒருத்தர் ஆற்றுல போய் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது கொஞ்சம் சாதம் பண்ணி போடுன்னு நானா, சரி கொஞ்சம் தானே பண்ணணும், கொஞ்சம் பண்ணினா போகிறதுட்டு கொஞ்சம் பண்ண, உனக்கு எவ்வளோ வேணும் சாதம்னு கேட்டாலாம், என் கையில் கொஞ்சம் மோர் வச்சுட்டுருக்கேன், அந்த மோருக்கு கலந்துக்கிறதுக்கு சாதம் வேணும் அவ்வளோதான், நீ சாதம் மாத்திரம் கொடு, நான் மோர் நானே வச்சுட்டுருக்கேன் நான், சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதம் பண்ணி போட்டாலாம், கொஞ்சம் சாச்சுட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா இன்னும் கொஞ்சம் மோர் இருக்குது இன்னும் கொஞ்சம் சாதம் கொண்டானாலாம், சரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தாலாம், இப்படியே நாலு தடவை கேட்டானா, அப்பா உனக்கு மோர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சோறு போட முடியுமாண்ணா, என் காதில் சோறு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் சோறு போட முடியும், மோர் உள்ள தனையும் சோறையோன்னாலும், இப்படி ஒரு கதை அரும்பதத்தில் இப்படி எழுதி வச்சுருக்காரு. மோர் இருக்கிற வரைக்கும் சாதம் போட முடியுமாண்ணா, சாதம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் சாதம் போட முடியும், அதுபோல் எங்கே சங்கதி சொல்ல முடியுமோ அங்கே தான் சங்கதி சொல்ல முடியும், சங்கத்தி இல்லாத இடத்துல என்ன சங்கத்தி சொல்கிறது, அசங்கத்திரேவ சங்கத்தி அப்படின்னு எம்பார் சொன்னார்னு அப்படி தான் அர்த்தம் காட்டியிருக்கார். ஆனால் காஞ்சி பிரதிபாதமேகர சுவாமி ரொம்ப ரசமாக அதை நிர்வாகம் பண்ணினார். அப்படி இல்லை, அசங்கத்திரேவ சங்கத்தி, அசங்கத்திகினா சம்ஸ்லேஷம், அதாவது சங்கத்தினா சம்ஸ்லேஷம், அசங்கத்தினா விஸ்லேஷம். அப்போ அசங்கத்திரேவ சங்கத்தினா என்ன அர்த்தம், அவன் பிரிஞ்சா அதுதான் சங்கத்தி, அவ்வளோதான் தொடர்பு. ஏன் ஆழ்வார்க்கு அதில் அவ்வளோ ஆனந்தம்னா, எம்பெருமான் சேர்ந்தான் சந்தோஷம், இங்கே அசங்கத்தி பிரிந்தான், அசங்கத்தினா பிரிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அசங்க சங்கத்திக்கு எதிர்ப்பு தான் அசங்கத்தின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அசங்கத்தின்னா பிரிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அசங்கத்திரேவ சங்கத்திகின்னா எம்பெருமான் பிரிந்தான் அதனால் ஆழ்வார்க்கு துக்கம் என்ன. ரொம்ப அழகாக அந்த திருவாய் மொழிக்கு அர்த்தங்கள் எல்லாம் காட்டியிருக்கா. அதுதான் இவர் சொல்கிறார் பாருங்க, சொப்னோபமா அனுபவாத், அதாவது சொப்னோபமாத் அனுபவாத் அமுதா அப்பி அலப்த சுவாபேட்சித்தே ஷட்டஜிதி, அதாவது தான் இதற்கு முன்னாலே வீட்டிருந்த உலகில் அனுபவித்த ஆனந்தமெல்லாம்
சொப்னோபமாத் கனவு போல இருந்தபடியினாலே அந்த அனுபவங்களெல்லாம் அப்படியே இருந்தது. அவர் அலப்த சுவாபேக்ஷிதா தான் விரும்பியதை அடையவில்லை ஆழ்வார். எம்பெருமான நேர கண்ணால் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், அது அவருக்கு கிடைக்கல. அதனால் வியசனத் விசக்ஞே, பெரிய வியசனத்தில் போய் ஆழ்வார் துன்பத்திலே விழுந்தார். அப்போது ஏ எவரொருவர்கள் க்ஷுத்ரமு தேவ முகத்தா, தாழ்ந்த தேவதைகள் முகமாக கொண்டு பரிஹர்த்துக்காமாக இவருடைய துன்பத்தை போக்க நினைத்தார்களோ, தே அப்படிப்பட்டவர்கள் வாரித்தாக தடுக்கப்பட்டார்கள், திருப்பப்பட்டார்கள். எப்படின்னு கேட்டால், தது உச்சித்த உச்சிதஜ்ஞி உச்சிதஜ்ஞிரைவ, அதுக்கு உச்சிதஜ்ஞிரைவன் அது ஆழ்வாருடைய நோவுக்கு உண்மையான காரணத்தை அறிந்த அப்படின்னா இந்த இடத்துல தோழின்னு அர்த்தம். தோழியானவளாலே அவள் தடுக்கப்பட்டார்கள் என்கிறது ஷஷ்டே ஆறாம் திருவாய் மொழியிலே சொல்லப்படுகிறது என்று காட்டினார். அந்த தோழி தடுக்கிறா, இவளுக்கு இப்படிப்பட்ட பரிகாரத்தெல்லாம் பண்ணினா இவளுக்கு கழிக்கவே கிடைக்காது, பிராணனே போய்டும் இவளுக்கு அப்படின்னு சொல்கிறார் என்று பார்த்தோம். சரி, ஆஹா, தீர்ப்பாறு தீர்ப்பாரில்லாதமயல் தீரக் கலந்தமால் ஓர்பாதுமின் உடன் பிரிய நேர்க்க அறிவழிந்து உத்தாறு மரக்கலங்க பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 37 பாட்டு. சீலமிகு கண்ணன், சீலமில்லா சிறியன் என்கிற திருவாய்மொழி. ஆழ்வார் மறுபடியும் ஓன்னு கதறார், ஐயோ ஐயோன்னு இவ்வளவு கதறல். சுவாமி இப்போத்தான் அறிவு பெற்றார்னு சொன்னீரே, ஏன் கதறாருன்னு கேட்டால் ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்கிறார். என்ன அர்த்தம் சொல்கிறார் தெரியுமா? மோகிச்சிருக்கிற நிலைமையே தேவலை, இப்போ திருநாமத்தை கேட்டு உணர்ச்சி வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த பிரிவு ஞாபகம் வந்தாக்கா துக்கம் அதிகமாகுது. மயக்கத்தில் துக்கம் தெரியாது, மோகிச்சிருந்தால் அதுவே தேவலைன்னாரு. யோஜனை பண்ணி பாருங்கள், துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பொழுது மயங்கி போயிருந்தால் பரவாயில்ல, அதனால்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறான், ஆப்ரேஷன் பண்ணச்சே என்னமோ ஒரு மருந்து கொடுத்துட்றாளே, மயங்கி போகிறதுக்கு மருந்து கொடுக்குறா, ஏன்னா ஊசியால் குத்துறது தெரியாத இருக்கணும்னு கொடுக்குறா. விழித்திருக்கச்சே பண்ணினா இன்னும் துக்கம் அதிகம் தானே ஆறுது. நம்ம காளிதாசன் கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறான், நான் ஏதோ வாசி சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, இவ கோபத்தில் ருத்ரன் என்ன பண்ணினார், மன்மதனை அப்படியே எரிச்சுட்டார். அந்த சமாச்சாரம்லாம் வேண்டாம், கதையெல்லாம் பெருசாக சொல்லுவாள். அதாவது இவள் பார்வதி பரமசிவனுக்கு பணிவிட பண்ணிட்டுருக்கா, இவளுக்கு பார்வதியின் இடத்துல பரமசிவனுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு உண்டாகணுன்றதுக்காக மன்மதன் மரவான் ரெண்டு பாணங்களெல்லாம் பிரயோகம் பண்ணுறான் ருத்ரன் மேலே. உடனே ருத்ரனுக்கு கோபம் வந்துடுறது, தன்னை கூட இந்த மாதிரி மன்மத விஷயத்தில் கொண்டு வரணும்னு பார்க்குறானான்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை தறுத்து பார்க்குறாரு, அப்படியே பஸ்மமாயிடுறான் மன்மதன். அதை பார்த்த உடனே அப்படியே பார்வதி மூர்ச்சியாய் விழுந்துட்டாளாம். அந்த மூர்ச்சியாய் விழுந்தான்றது ரதி, மன்மதனுடைய பத்தினி ரதி, தன்னுடைய பர்த்தா நெருப்பில் அதாவது பஸ்மமானத்தை பார்த்த உடனே அப்படியே மூர்ச்சியாய் விழுந்துட்டான்றது சொல்கிற பொழுது அவன் என்ன அழகாக சொல்கிறான்னா, காளிதாசன் கிருதோபகாரேவ ரத்திர் பபுவான், ரத்திக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணினாருன்னா. என்ன உபகாரம்னா, மூர்ச்சியாய் விழுந்துட்டாளன், ஏன்னா உசுரோடு இருந்தாள்னாக்கா அவன் தன்னுடைய பர்த்தா கண் முன்னால் சாம்பலாரத்தை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. நல்ல வேளை அவளுக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணால், என்ன உபகாரம்னா அவள் மூர்ச்சியாய் விழுந்தாள்னு. அந்த மூர்ச்சையாகிறது ஒரு பெரிய உபகாரம், துன்பம் பாதி தெரியாத போடுறது இல்லையோ. அந்த மாதிரி இப்போ இத்தனாழி தீர்ப்பாரியாமினி நிலைமையே தேவலைன்னு ஆயிடுத்து ஆழ்வார்க்கு. அங்கே மோகிச்சிருந்தார் ஆழ்வார், ஆனால் இப்போ இந்த திருநாமத்தை கேட்டு உணர்ச்சி ஏற்பட்ட உடனே மறுபடியும் அந்த பிரிவு ஞாபகம் வந்தபடியினாலே ஓன்னு கதர்றார் ஆழ்வார். அதைத்தான் சொல்கிறார், இதில் திருநாமத்தால் உணர்ந்தவர் நாமியான நாராயணனை அனுபவிக்க பெறாமையாலே அதி பிரலாபமாய், அந்த எம்பெருமானை அனுபவிக்க அப்படின்னாலும் அதி பிரலாபம்னா என்ன, ஒரே துக்கம், பிரலாபிக்கிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். அதெங்கனே என்னில் கீழே வருஷேண பீஜம் பிரதி சஞ்சஹர்ஷ என்னுமா போலே, வருஷேண தோழி சொன்ன மிருதசஞ்சினியினியான திருநாம பிரசங்கமே சிஷிரோபாச்சாரமாக ஆஸ்வஸ்தராய் உணர்ந்த அனந்தரம். அதாவது வருஷேண பீஜம் பிரதி சஞ்சஹர்ஷன்னு, நான் மழை பெஞ்சா பயிர் தானே வளையிறது, அது ஏதாவது பிரயத்தனம் பண்ணுறதுனா பயிர் விளையறதுக்கு அது ஒன்றும் பிரயோஜனம், வருஷேன வருஷம் மழை பெய்யறது, பீஜம் தானே அப்படியே வளருது. அதுபோல் தோழி திருநாமத்தை சொன்னான், வண்டூராபதி மன்னனை ஏற்றுமின்னு திருநாமத்தை சொன்ன உடனே தானே ஆழ்வாருக்கு உணர்த்தி வந்துடுத்து. மழை பெஞ்சா பயிர் விளையிறா போல திருநாமம் சொன்னவாறே ஆழ்வாருக்கு உணர்த்தி ஏற்பட்டு போயிடுத்து.
உடனே தோழி சொன்ன மிருத்த சஞ்சீவினியான திருநாம பிரசங்கம் அதுவே சிச்சிரோபச்சாரம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருந்தது. அதனால் ஆஸ்வஸ்தராய் உணர்ந்த அனந்தரம் கடைசியில் என்னாச்சு, எழுந்து உட்கார்ந்தார். பிறந்த உணர்த்தி பேற்றுக்கு உடலன்றிருக்கே கிளேசத்திற்கு உடலாயித்து. இல்லையா, பேற்றுக்குன்னு உணர்த்தி எழுந்தால் உடனே எம்பெருமானோடு சேரணமே, இல்லையே இன்னும் எம்பெருமான் வரலையே, அதனால் கிளேசானுசந்தானத்துக்கு உடலாய் அத்தாலே நோவுபட்டு அவனை வெய்ய ஆபத்சகனாய் தன் நிதான பரிகாரங்களை உள்ளபடி அறியும் சர்வஜனாய் காரியம் செய்கைக்கு உறுப்பான உறவையும் உடையவனாய் இருக்கிறவன் என்ன எம்பெருமான் இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் உடையவனாய் இருக்கான். ஆனால் அவன் ரட்சியாது ஒழிகையாலே அவன் ரட்சிக்கவே இல்லை. அதனால் என்ன ஆயிடுது இவருக்கு, ரட்சியாது ஒழிகையாலே ஆர்த்தி அப்படியே இவருக்கு ரொம்ப நிரம்பி ஒரே வழிந்து புறப்படுறதான். கையெடுத்து கூப்பிடுமா போலே அவனை காண வேணும் என்று கேட்டாரடைய நீர்பண்டமாம்படி காதல கேட்கிற வாழ்க்கெல்லாம் கூட ஐயோ இப்படி கதர்றாரே இப்படி கதர்றாரேன்னு அவள் வாழ்க்கெல்லாம் கூட நெஞ்சம் உருகி போகிறதான். அப்படி கூப்பிடுகிற சீலமில்லா சிறியன் என்கிற திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சீலமிகு கண்ணன் என்று தொடங்குகின்ற அந்த பாசுரத்தாலே ஆழ்வார் அதான் மாமணிகள் அருளி செய்கிறார். சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து மேல் அவன்தன் மேனி கண்டு மேவுதற்கு சாலவருந்தி இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டிருந்தனே தென்குருகூரே எரு. மொத்தமாக சொல்கிறார் சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து. கீழ் திருவாய்மொழியில் என்னாச்சு, இவர் மோகித்து கிடக்கிற பொழுது வன் தோராபதி மன்னனை ஏத்துமின் அப்படின்னு தோழி சொன்னான். அப்போ தோராபதி மன்னன் ஆறு சீலமிகு கண்ணன், அவனுடைய திருநாமம் காதில் விழுந்தது இவருக்கு, அதனால் இவருக்கு உணர்த்தி ஏற்பட்டது. சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து, உணர்த்தி ஏற்பட்ட உடனே மேல் அவன் தன் மேனி கண்டு அவனுடைய திருமேனியை சேவிக்கணும் அவனோடு அணையப்பெற வேணும் என்று மேவுதற்கு சால அது கிடைக்கல. அதனால் ஆழ்வார் என்ன ஆயிடுச்சு, சால வருந்தி மிகவும் துக்கத்தை அடைந்தார். இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாமல் ஐயோ எம்பெருமானை அடையலையே எம்பெருமானை அடையலையேன்னு அத்தையே மாறாமல் கூப்பிட்டு இருந்தானே தென்குரு கூறேறு. அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அது ஆழ்வார்க்கு அந்த மாமணிகளுக்கே அதுக்கு மேலே அந்த நிலைமையை வர்ணிக்க முடியலையாம். அது சொல்கிறார் என்னென்னா, சீலமிகு கண்ணன் பிரணயிகளோடு பிரணயினிகளோட கலந்த சீலாதிக்கத்தை உடைய கிருஷ்ணன், பிரணயினா யார் யார் அவனிடத்தில் பிரீத்தி வைக்கிறாளோ அவளோடலாம் கலக்கக்கூடிய சீலத்தை உடையவன் அவன், அந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை கேட்டு வன் துவராபதி மன்னன் என்று தோழி சொல்ல கேட்டு மோகன் தெளிந்து தெளிந்தவளுக்கு என்னாச்சு, மேல் அவன் தன் மேனி கண்டு மேவுதற்கு உணர்ந்த வனந்தரம் அவன் விக்கிரகத்தை கண்டு கிட்டி அனுபவிக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார். அதாவது அந்த திருவாய்மொழியில் இருக்கிற பாசுரங்களெல்லாம் எடுத்துக்காட்டுறார் புலவங்கன் செய்யர். உடனே கோலமேனி காணா என்றும் என் கண் காணா என்றும் பாவியேன் காண வந்து என்றும் உன் தோள்கள் நான்கும் கண்டிட என்றும் உன்னை காண்பான் அவாவன் என்றும் நான் உன்னை கண்டுகொண்டே என்றும் கண்டுகொண்டு என்றும் எங்கு காண்பன் என்றும் தக்கஞான கண்களாலே கண்டு தழுவுவனே என்றும் என்ன என்ன சொல்கிறாருன்னா, இப்படி காணும் காணணும் காணணும் காணணும்னு ஒரு இடத்துக்கு பத்து பாட்டில் சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன சொல்கிறார், என்று இப்படி பத்தும் பத்தாக அபேட்சித்துன்றார். இந்த பத்தும் பத்தாகன்ற சப்தம் ரொம்ப இங்கே சாட்டு உக்தி. பத்தும் பத்தாகனா முழுக்கன்னு அர்த்தம், பத்துக்கு பத்தம், டென் அவுட் ஆஃப் டென்னு சொல்கிறாளே அந்த மாதிரி பத்தும் பத்தாகனா முழுக்கன்னு அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம், பத்து பாட்டில் இருக்கிறபடினால பத்தும் பத்தாகனு அப்படி ஒரு அர்த்தம், ரெண்டு விதமாக காட்டுறாருங்க. அது இப்படி ஆழ்வார் ஆசைப்பட்டார் ஆனால் கிடைக்கல. உடனே என்னாச்சு, சால வருந்தி ரொம்ப ஆழ்வாருக்கு துக்கம் ஏற்பட்டது. உடனே நாராயணா என்றும் கூவி கூவி என்றும் வையங்கொண்ட வாமனாவோ தாமோதரா ஆணிசம்பொன் மேனியந்தாய் அப்பனே அடலாழியானே நீக்கமின்றி எங்கும் நின்னாய் நருந்துழாயின் கண்ணி அம்மா வண்டுழாயின் கண்ணி வேந்தே சக்கர தண்ணலே. ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கிற சொல்லெல்லாம் எடுத்தார். எப்படியெல்லாம் ஆழ்வார் கதறினார் என்ன, அந்த திருநாமங்களை எல்லாம் இங்கே சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, இப்படி பகு பிரகாரமாக பிரயாசப்பட்டு இவர் கதறினார். யார் கதறினார் போலே என்னால், ஹாக்கு ராம ஹா லக்ஷ்மண என்றும் அப்படின்னா, ஹா ராம ஹா லக்ஷ்மணன்றது அவள் இவர் சீதா பிராட்டி, அதாவது ஹா ராம ஹா லக்ஷ்மணன்றது சக்கரவர்த்தி திருமகன் கதறின கூக்குரல் அது. அதாவது அவருக்கு மாரீச்சன் அந்த வார்த்தையை மாரீச்சன் கதறினான் உண்மையாக சொல்லப்போனால்
இது இல்லாட்டா இவ சொன்னது ஹா ராம ஹா லக்ஷ்மணன்றது சீதா பிராட்டி சொன்னது, அதுதான் இங்கே எடுத்துக்கணும் இல்லையா. ஹா ராம ஹா லக்ஷ்மண என்று சீதா பிராட்டி அந்த ராமபிரானை பிரிந்து ராவணனாலே அபகரிக்கப்பட்ட பொழுது அவள் கதறின கதறல், அது ஒன்றும். நச்சைவ தேவி விரராம கூஜித்தாத் என்னுமா போலேன்னு இன்னொரு பிரமாணத்தை எடுத்துக்காட்டுறார். இதெல்லாம் இந்த பிரமாணங்களெல்லாம் இந்த இடத்திற்கு சேர்ந்த பிரமாணம் நம்ம கொள்ள முடியாது. இருந்தாலும் என்னென்னா அது நச்சைவ தேவி விரராமன்னா கௌசல்யா ராமபிரானை பிரிந்த பொழுது ஓன்னு அழுதுண்டே இருந்தாளாம், அந்த அழுக நிற்கவே இல்லைன்ற. தேவி ந விரராம, விரராமன்னு அர்த்தம் ஓயவே இல்லை, ஓயாத அழுகை. ஐயோ அந்த எம்பெருமானை பிரிஞ்சுட்டேனே 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 ராமனை பிரிஞ்சுட்டேனே என்று அவள் அழுதாள், கௌசல்யா அழுதாள். அதுபோல் இங்கே ஆழ்வார் அழுதார், ஐயோ எம்பெருமானை பிரிந்தேனே பிரிந்தேனே என்று இவர் அழுதார் என்று அந்த ரெண்டு பிரமாணத்தையும் எடுத்து காட்டுறார். அப்படி என்ன சொல்கிறார்னா, இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு காலந்தோறும் யான் இருந்து என்று பாசுரத்தில் இருக்கு. நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் என்ன, ஆழ்வாருடைய பாசுரத்தில் நள்ளிராவும் நண்பகலும்னு இருக்கு. அதைத்தான் இவர் வந்து இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டுன்னு மாமுனிகள் காட்டுறார் என்றும், கூவி கூவி நெஞ்சுருகி என்றும், சக்கர தன்னலே என்று தாழ்ந்து என்றும், இப்படி திவா ராத்திர விபாகமர, திவா திவான திவான மனசு, திவா பகல், ராத்திரி திவா ராத்திர விபாகமர, வேறுபாடு இல்லாமல் சர்வகாலத்திலும் கூப்பிடு ஓவாமல் இருந்தார் ஆழ்வார். இது என்னாக புகுகிறதோ என்று இவர் நெஞ்சுருகி நோவுபட்டு அருளுகிறார். இவர்னா இந்த இடத்துல மாமுனிகள், மணவாள மாமுனிகள். ஐயோ அங்கே கூட துன்பத்தான் மாறன் அந்தோன்னு சொன்னாரோ இல்லையோ ஒரு பாசுரத்தில், இங்கே என்ன சொல்கிறாருனா இப்படி குறுகூரில் வந்தவர்தான ஆழ்வார் இப்படி கதர்றாரே என்று இவர் நெஞ்சுருகி நோவுபட்டு அருளுகிறார் மணவாள மாமுனிகள். தென்குருகூர், தென்குருகூர்னா தென்குருகூர் ஏறு, அதாவது தென்குருகூர் ஏறி இருந்தனே அப்படின்னு சொன்னால், இனி திருநகரியில் ஆழ்வார் பிராதானியம் எங்கனே நடக்க கடவதோ. தென்குருகூர் ஏறுனா திருநகரிக்கு இவர் தானே தலைவர், இவர் இப்படி மோகிச்சுட்டாரே இனிமேல் திருநகரியில் யார் ராஜ்யம் நடத்துவா, யார் எல்லாத்தையும் வழி நடத்துவா அப்படின்னு மாமுனிகள் கஷ்டப்படுறாராம் என்று சங்கிக்கும்படி இருக்கிறது என்று அவருடைய தன்மையை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதுக்கு மேலே இது இந்த பாசுரத்துடைய அதாவது இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை வாதிகேசரி ஜீயர் எப்படி காட்டுகிறார் என்னால், தத் பேஷஜாத் ச ஹரிநாம கதா பிரசங்க, அதாவது ஹரிநாம கதா பிரசங்க பேஷஜாத்ன்ற ஹரிநாமத்தினுடைய பிரசங்கம் இல்லையா. தோழி என்ன பண்ணினாள், வன்துவராபதி மன்னனை ஏத்துதும் அப்படின்னு சொன்னாள் இல்லையா. அப்போ அந்த வன்துவராபதி மன்னன் என்கிற திருநாமம் சொல்லப்பட்டது, அதுவே ஆழ்வாருடைய நோய்க்கு மருந்தாகிவிட்டது. அதனால் என்னாச்சு, சம்ஜாம் உபேத்திய ஆழ்வாருக்கு கொஞ்சம் உணர்வு ஏற்பட்டது, மோகத்திலிருந்து தெளிவு ஏற்பட்டது. முனிகி ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா உத்பட துக்க போதா, அந்த விழிப்பு என்கிறது ஆழ்வாருக்கு இன்னும் துன்பத்தை அதிகமாக அது கொடுத்தது. அதனால் என்ன பண்ணார், எம்பெருமானுடைய ஆபத்சகத்துவமுக வாச்சகதா, எம்பெருமானுடைய ஆபத்சகத்துவம் என்னால் ஆபத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவன் உதவுபவன் என்ற குணம் இருக்கிறதோ இல்லையோ, அதுக்கெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களெல்லாம் காட்டிவிட்டார். இந்த மாதிரி இவனுக்கு அனுகிரகம் பண்ணினவன், அவனுக்கு அனுகிரகம் பண்ணினவன், அவனுக்கு ஆபத்சகத்துவ உடையவனாச்சே, அப்படிப்பட்ட முதலான குணங்களை உச்சைகி ஆக்கிருஷ்ய ஓன்னு கதறினவர் என்ன பண்ணினார்னா, வாஞ்சித மயாச்சத்தை தமக்கு என்ன வேணுன்றதையும் தெரிவித்தார். நான் எப்போ உன்னை வந்து அடைவேன், எப்பொழுது உன்னை நான் கோலமேனி காணப்பெறுவேன் என்னெல்லாம் ஆழ்வார் தம்முடைய வாஞ்சித்தம் என்னால் அவனை எப்பொழுது சேவிக்கப் பெறுவேன் என்று இப்படி அயாச்சித சப்தமேன, இந்த ஏழாவது திருவாய்மொழியிலே நான் எப்படி இப்படி தெரிவித்தார் ஆழ்வார் என்று அந்த சீலமில்லா சிறிய நேலம் என்ற அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை காட்டினார். சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து மேலவந்தன் மேனி கண்டு மேவுதற்கு சாலவருந்தி இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டிருந்தனே தென்குருகூர் ஏறு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடுத்த திருவாய்மொழி ஏராளம் இறையோனும் என்கிற திருவாய்மொழி. அதில் என்ன விஷயம் என்ன சுருக்கமாக விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இவ்வளவு கூப்பிட்டும் கூட எம்பெருமான் வரலை, இவர் இவ்வளவு கதறினார் அப்போ கூட எம்பெருமான் வரலை, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு எம்பெருமான் தாமதித்தான். உடனே ஆழ்வாருக்கு என்ன தோணிவிடுத்து, எம்பெருமான் இப்போவும் வரலைன்னா அப்போ நம்மளை வேண்டான்னு நினச்சி விட்டுட்டான் போல இருக்கு, அவர் நம்ம வேண்டான்னு கைவிட்டுட்டான் போல இருக்கு. இப்போ எப்பெருமான் எப்போ என்னை வேண்டான்னு கைவிட்டுட்டானோ அப்போ என்னுடைய ஆத்மாவும் எனக்கும் வேண்டாம், என்னுடைய ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்களும் எனக்கும் வேண்டாம்,
என்று தம்முடைய ஆத்மாத்மீயங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எப்போ எம்பெருமானுக்கு உபயோகப்படலையோ அப்போ நான் இருந்து என்ன பிரயோஜனம், நானும் வேண்டாம் என் உடமைகளும் வேண்டாம் என்று ஆழ்வார் தம்முடைய நிலைமையை தெரிவிக்கிறார். அதுவும் கூட எப்படின்னு கேட்டாக்கா ஒரு நாயக்கி பாவத்தில், நாயக்கி என்ன பண்ணுறான், அதாவது கணவனுக்கு உறுப்பல்லாததான என்னுடைய ஆபரணங்கள் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எடுத்து நான் விவரிக்க முடியாது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பர்த்தா வெளியூர் போயிட்டாலே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாளாம், நகையெல்லாம் கழட்டி வச்சுடுவாளாம், அப்படி தான் சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரத்தில், எல்லாம் போட்டுக்கன்னா எல்லாம் பர்த்தாவினுடைய ஆனந்தத்திற்காக, அப்போ அவனுக்கு உபயோகம் இல்லாத இதெல்லாம் எனக்கு என்னதுக்கு அப்படின்னு அலங்காரம் கூட பண்ணிக்க மாட்டாளாம் அப்படின்னு. அந்த மாதிரி இவள் என்ன சொல்கிறா, பராங்குஷ நாயக்கு என்னுடைய மணிமாம குறைவிலுமே மடநெஞ்சால் குறைவிலுமே ஒன்றொன்னா போட்டு இதெல்லாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம், எம்பெருமானுக்கு உறுப்பல்லாத ஆத்மாத்மீயங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதாக அடுத்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அது நாளை தினம் அனுபவிப்போம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீநகர்யாம் மகாபுரியான் தாமிரபரணி உத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுர்கவிப்பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹாம் காந்திமத்யாம் பிரசூதாய இத்ராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரஹாம் யசமர்புதமால்யோகை அனந்தாரியாய மங்களம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சுனவே சம்சாரபோகி சந்தஷ்டஜீவ ஜீவாத்தவே நமஹ ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீநித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்களம்.